கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது நம்ம செய்திக்குள்ளாக போகலாம் என்னாகமம் முப்பத்தோராம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவரும் ஆகிய சேனாபதிகள் மேல் கோபம் கொண்டு அவர்களை நோக்கி ஸ்ரீகள் எல்லாரையும் உயிரோடே விட்டீர்களா பேயோரின் சங்கதியிலே பீலையாமின் ஆலோசனையினால் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண இருந்தவர்கள் இவர்கள் தானே அதனால் கர்த்தரின் சபையில் வாதையும் நேரிட்டதே ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சம்யோகத்தை அறிந்த எல்லா ஸ்ரீகளையும் கொன்று போடுங்கள் ஸ்ரீகளில் புருஷ சம்யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடே வையுங்கள் பின்பு நீங்கள் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே தங்குங்கள் ஜீவன்களை கொன்றவர்களும் வெட்டுண்டவர்களை தொட்டவர்களுமாகி நீங்கள் யாவரும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் உங்களையும் உங்களால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் சுத்திகரித்து போதும் நம்ம தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு மீதியான் மீதியான் என்ற தலைப்பிலே நம்ம தியானிக்க போகிறோம் இந்த எண்ணாகம முப்பத்தோராம் அதிகாரத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் கத்தர் மோசேக்கு அங்க என்ன சொல்லுகிறார் என்றால் அங்கே யுத்தத்துக்கு அங்கே மீதியான மேல் யுத்தத்துக்கு போகும்படியாக சொல்லுகிறார் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கலாம் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திர நிமித்தம் மீதியான இடத்தில் பழி வாங்குவாயாக அதன் பின்பு உன் இடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் புத்திர நிமித்தம் மீதியான இடத்திலே பழி வாங்குவாயாக அவர்கள் அங்கே வாதை வருவதற்கு இஸ்ரேவில மேல் வாதை வருவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர்கள் அப்படி செய்யும் பொழுது அங்கே வாதை வந்தது அநேகர் மறித்து போனார்கள் அதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இப்போ அதுக்காக கத்தர் என்ன செய்கிறார் அவங்க வந்து பழி வாங்குவதற்காக அந்த யுத்தத்துக்காக அவளை ஆயத்தப்படுத்துகிறார் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஆயிரம் பேரை தெரிந்து கொண்டு பனிரெண்டாயிரம் பேர் அந்த யுத்தத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள் முதலாவது இங்கே என்ன பார்க்கிறோம் காலிங் டு த பேட்டில் யுத்தத்திற்கு அழைக்கப்படுதல் யுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் பொழுது அங்கே என்ன செய்யும் எக்காலம் ஊத போறும் எக்காலம் ஊதும் பொழுது அங்கே எல்லாருமே யுத்தத்திற்கு ஆயத்தம் ஆவார்கள் அந்த எக்காலம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது அந்த எக்காலம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடும் பொழுது அது எதற்காக அந்த எக்காலம் ஊதப்படுகிறது என்ற அந்த சரியான காரணத்தை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் ஒன்று குறிந்தர் பதினாலு எட்டு வாசிக்கலாம் அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் பேட்டில் அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் யுத்தத்துக்கு யார் ஆயத்தம் ஆக முடியும் ஏன் இந்த வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது யுத்தத்திற்கு அங்கு ஆயத்தம் ஆவதற்கு அந்த எக்காலத்தினுடைய அந்த துணி வந்து அது வந்து கிளியராக இருக்க வேண்டும் என்ன அறிவிப்பு என்பதை அவங்க அறிந்திருக்க வேண்டும் ஸோ யுத்தத்துக்கு யார் ஆயத்தம் ஆவார்கள் அந்த போர் வீரர்கள் அவங்க சோல்ஜர்ஸ் அங்கே இருக்கிறார்கள் அந்த அவர்கள் தான் உள்ள யுத்தத்துக்கு செல்ல முடியும் அவங்களுக்கு அந்த மில்டரி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த போர் வீரர்களாக அவங்க இருக்கிறாங்க எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் அவங்க தான் யுத்தம் செய்ய முடியும் அவங்களுக்கு வந்து சரியான அந்த ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை அவங்களுக்கு அந்த சரியான ட்ரைனிங் பெறாதவர்களாக இருப்பார்கள் என்றால் அல்லது அவங்க இந்த அன்சர்டைன்சம் இந்த விளங்காத சத்தத்தின் கீழே இருப்பார்கள் என்றால் அவங்க எப்படி யுத்தத்துக்கு ஆயத்தமாக முடியும் அதே போல் இன்னைக்கு காலிங் இருக்கிறது பேட்டிங் பேட்டிலுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது இப்பொழுது அந்த நம்ம யுத்தத்துக்குள்ளாக வரும் இந்த வார்த்தைக்குள்ளே வரும்பொழுது அங்கே ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நமக்கு இருக்கிறது மீடியன்ஸ் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ஸ்ட்ரைஃப் ஸ்ட்ரைஃப் என்றால் விரோதம் மீடியன் என்றால் ஸ்ட்ரைஃப் என்ற அர்த்தம் அங்கே தமிழில் பார்க்கும்பொழுது விரோதம் ஸோ இன்றைக்கி வார்த்தைக்குள்ளே வரும் பொழுது நமக்கு நம்மை சுற்றிலும் விரோதங்கள் அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த விரோதங்கள் மத்தியிலே நமக்கு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இருக்கிறது விரோதிகள் யார் என்று பார்க்கும் பொழுது அங்கே உலகத்து மனுஷர்களை காட்டிலும் வந்து இந்த என் டைம்ல அதிக அங்கே விரோதம் இருக்கிறது ஏன்னா மேன்மேடு டாக்ட்ரிங்ஸை அந்த வார்த்தையோடு அவங்க மிக்ஸ் பண்ணும் பொழுது அதிக போராட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் அது அன்சர்டைன் சவுண்டாக மாறு விளங்காத சத்தமாக இருக்கிறது உலகம் எங்கிலும் இப்பொழுது விளங்காத சத்தம் இருக்கிறது டினாமினேஷனல் எல்லாமே அது விளங்காத சத்தமாக இருக்கிறது அவங்க வந்து யுத்தத்துக்கென்று பயிற்றுவிக்கப்படாதவர்களாக இருக்கிறாங்க அவங்க யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கப்படாதவர்களா இருக்கிறபடினால அந்த ட்ரம்பட் சவுண்ட் அவங்க கேக்குறாங்க அன்சர்டைன் சவுண்ட்ல அவங்க இருக்கும் பொழுது இந்த ட்ரம்பட் சவுண்டை கேட்கும் பொழுது இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரை கேட்கும் பொழுது அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது தே டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரம் அவங்களோட அந்த சத்தத்தை அவங்க வந்து அது அவங்களுக்கு விளங்கா அது விளங்காது இதுக்கு இருக்கிற இந்த வாய்ஸ் ஆஃப் காட் இருக்கிறது அன்சர்டைன் சவுண்ட் இருக்கிறது ஆனால் அந்த அன்சர்டைன் சவுண்டில் இருக்கிற பீப்புள் வந்து வாய்ஸ் ஆஃப் காடை ரெகனைஸ் பண்ணுவதில்லை தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரூ ட்ரம்பட் ஆஃப் காட் வென் இட் டஸ் சவுண்ட் ஆர் நாட் நோ ஹவு டு அவங்களால என்ன செய்ய முடியாது இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டல்குள்ளாக அவங்க வர முடியாது ஏன்னா அவங்க இவ்வளவு காலம் அன்சர்டைன் சவுண்ட்லேயே வாழ்ந்து விட்டார்கள் அதனால அவங்களால என்ன பண்ண முடியல இந்த வார்த்தைக்குள்ளே வர முடியல காடுடைய வாய்ஸ் என்ன அந்த சத்தம் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் இந்த காலத்துக்குரிய செய்தி என்ன செய்தியாளன் யாரு இப்பொழுது நம்ம என்ன காலத்தில் இருக்கிறோம் என்ன வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் இனிமே வரப்போகிற காலங்களில் என்னவா இருக்கும் எதுவுமே அங்கே அறியாமல் இருக்கிறார் அவங்க மேன்மேட் மேட் அந்த அன்சர்டைன் சவுண்டால் அவர்கள் கரைப்பட்டு இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த ட்ரம்பட் வரும் பொழுது இந்த அன்சர்டைன் சவுண்டு அவங்க என்ன செய்கிறாங்க அந்த அவங்க வந்து வார்த்தையை வந்து கேட்க கேட்டாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அந்த வார்த்தை இப்பொழுது வரும்பொழுது கத்தர் என்ன செய்கிறார் அவர் ஒரு மெசஞ்சர் அனுப்புகிறார் அந்த மெசேஞ்சர் மூலமாக கத்தர் வந்து அவங்க ஒரு அந்த அது எக்காலமாக இருக்கிறது அந்த சத்தம் வந்து கத்துடைய வார்த்தையாக இருக்கிறது இட் வாஸ் அ வேர்ட் அண்ட் இட் வாஸ் பேக்கட் அப் பை த பவர் ஆஃப் காட் அது கத்துடைய வார்த்தையாக இருக்கிறது கத்துடைய வல்லமையினாலே அந்த வார்த்தையை அவர் தாங்குகிறார் அதை நிறைவேற்றுகிறார் அது அந்தந்த காலத்துக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த வார்த்தை முத்திரிக்கப்பட்டதாக அல்லது அது காணப்படாதபடிக்கு அது இன்னைக்கு ரிவீல்டாக ரிவீல் புக்காக இன்னைக்கு மாறி இருக்கிறது மிஸ்ட்ரீஸ் எல்லாமே கத்தர் ரிவீல் பண்ணியிருக்கிறார் இந்த காலத்துக்குரிய வார்த்தையானது கொடுக்கப்பட்டு அது இன்னைக்கு ரிவீல் பண்ணப்பட்டு எல்லாமே அதை நம்ம கேட்குறோம் ஸோ இப்போ வந்து அநேகருக்கு அந்த வார்த்தை போகும்பொழுது அந்த வார்த்தையை அநேகர் கேட்குறாங்க அன்சர்டைன் சவுண்டில் இருக்கிறவர்களும் வந்து இந்த வார்த்தைக்குள்ளாக வந்து அநேகர் வருகிறார் இந்த டினாமினேஷனில் இருந்து எல்லாருமே வருகிறார் ஆனால் அவங்க என்னென்ன அவங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது இந்த ப்ராப்ளம் கேம் இன் த மெஜாரிட்டி ஆஃப் தோஸ் ஹூ ஹேர்ட் இட் டோன்ட் நோ வாட் டு லிசன் ஃபார் அந்த வார்த்தையை கேட்குறவர்கள் அவங்க என்ன செய்வதில்லை என்றால் எதை கேட்பது என்பதற்கான ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு ஏற்படுகிறது ஏன்னா இத்தனை காலம் அன்சர்டைன் சவுண்டில் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அந்த நிச்சயம் இல்லாத அந்த வார்த்தை அங்கே போதிக்கப்படுகிறது அந்த போதகர் வந்து நாங்கள் தாங்கள் என்ன போதிக்கிறோம் என்ன சாதிக்கிறோம் என்பதை அறியாதபடிக்கு அவங்க போதனை செய்கிறாங்க அந்த அன்சர்டைன் சவுண்டில் ஜனங்கள் காணப்படும் பொழுது இந்த மெசேஜை கொண்டு போகும் பொழுது அங்கே என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த சத்தத்தை கேட்பது எது அன்சர்டைன் சவுண்டு எது வந்து வாய்ஸ் ஆஃப் காட் என்பதை அவங்க அறியாமல் இருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க வார்த்தைக்குள்ள சில பேர் வந்தாலும் சில மற்ற சூழ்நிலைக்கு காரணமாக சிலர் வருவார்கள் எப்படி ஒன்னா அவங்கள ஃபேமிலி மெம்பர் யாராவது வந்திருப்பாங்க அவங்க கணவர் ரட்சிக்கப்பட்டனால மனைவி வர வேண்டியதா இருக்கும் இல்லைன்னா அவங்க மேரேஜ் நிமித்தமாக அவங்க வந்து இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர்க்குள்ளாக வந்திருக்கலாம் மற்ற டினாமேஷனல்ல இருந்து மெசேஜ் த ஹவர்ல வந்து அவங்க வந்து பெண்ணையோ மாப்பிள்ளையோ அவங்க வந்து மேரேஜ் பண்ணபடினாலே வந்து மெசேஜ் ஆஃப் த ஹவர்ல வந்திருக்கலாம் ஆனால் அவங்க வந்து இத்தனை வருஷம் வந்து வார்த்தையை கேட்டாலும் அவங்க ரொம்ப காலமாக அந்த அன்சர்டைன் சவுண்டை கேட்டபடினால அவங்களுக்கு என்ன செய்யலை இன்னுமே அந்த சிலருக்கு அந்த நிச்சயம் வராமல் இருக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க தே கம்பேர் வாட் தே ஹேர்ட் வித் தர் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் அதிக காலம் அந்த அன்சர்டைன் சவுண்ட் அவங்க கேட்டுருக்காங்க அதை கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரோடு அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அந்த சபையை அதாவது பின்னோக்கி பார்க்குறாங்க அங்கேருந்து இங்கே வரும்பொழுது மேலான ஒரு ஒரு நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம ஹையர் அண்ட் ஹையராக வரும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம ஹையர் அண்ட் ஹையராக வரும் பொழுது நம்ம வந்து நோ டேர்னிங் பேக் திரும்பி பார்க்க கூடாது கத்தர் வந்து நம்மளை ஒரு அவர் எப்பொழுதுமே மூவிங் ஃபார்வர்ட் நம்மளை முன்னோக்கி தான் அவர் அந்த அழைத்து செல்லுகிறார் அங்கே முன்னோக்கி அழைத்து செல்லும் பொழுது நம்ம பின்னோக்கி பார்க்க கூடாது அங்கே லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்ததினாலே அவள் உப்பு தூணானாள் என்று கத்தருடைய வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது இப்போ வரைக்கும் வந்து அந்த உப்பு தூணை இருக்கிறது அது வந்து ஒரு எச்சரிக்கையின் சின்னமாக அது இப்பொழுதும் காணப்படுகிறது அதனால இவங்க என்ன செய்கிறாங்க அவங்க ஏர்ஸ் ஆஃப் டீச்சிங் அந்த ரொம்ப காலம் வந்து அந்த அன்சர்டைன் சவுண்டை கேட்டபடினால அந்த ட்ரம்பட்டை வந்து அவங்க ஊதப்படும் பொழுது ட்ரம்பர்ட்ன்னு சொல்லும் பொழுது அது தீக்கதர்ஷனுடைய அங்கே மெசேஜாக இருக்கிறது ஸோ அந்த ட்ரம்பர்ட்டை அவங்க கேட்கும் பொழுது அது அவங்களுக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் அவங்க தங்களுடைய விட்டு வந்ததையே கம்பேர் பண்ணுறேன் இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அதை செய்தார்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அடிமைத்தனத்தில் இருந்து நானூறு வருஷம் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அங்கே இருந்து அதன் பின்பு கத்திர அவங்களை டெலிவர் டெலிவர் பண்ணி அவங்கள லீட் பண்ணி கொண்டு போற அவங்க முன்னாடி வந்து பில்லர் ஆஃப் த ஃபயர் இருக்கு அவர் அங்கே இயேசு ஏசுகுசு மேக சம்பத்தி மூலம் அக்னி சம்பத்தி மூலம் இரவும் பகலும் வந்து அவங்கள வழி நடத்திக்கிட்டு போறாரு ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க மற்ற காரியங்களை பார்க்குறாங்க அங்க வந்து கத்துணைய பிரசன்னம் அங்கே இருக்கிறேன் காட்ஸ் ப்ரெசென்ஸ் இருக்கிறது காட்ஸ் லீடிங் இருக்குது ஆனால் அதை மறந்து அவங்க என்ன சொல்லுகிறாங்க என்னாகும் பதினோராம் அதிகாரம் ஐந்து ஆரை வாசிக்கலாம் நான் எகிப்திலே கிரேயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடிப்போகிறது இந்த மண்ணாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார் அவங்க என்ன சொல்லுறாங்க அவங்க திரும்பி பார்த்து அந்த எகிப்திலே நாங்கள் வந்து அந்த வெள்ளரிக்காய் கொம்மட்டிக்காய் கீரைகள் அங்கே வெங்காயம் வெள்ளை பூண்டுகளை நினைக்கிறோம் அவங்க அதை காட்டின ஒரு மேலான ஃபுட்டு அவங்களுக்கு கொடுக்குறார் அங்கே வந்து தூதர்கள் ஒன்று உணவை அவர்களுக்காக அங்கே கொடுக்குறார் மண்ணாவை புசிக்கிறார்கள் ஸோ அந்த மண்ணாவை அவங்க புசிக்கிறாங்க தூதர்கள் ஒன்றும் உணவை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது கத்தர் அவங்கள எவ்வளோ வேல்யூ பண்ணி இருக்கிறார் அவங்கள அவ்வளோ வேலி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு அங்கே இது வானத்திலேருந்து மண்ணை அங்கே பொழிகிறது மேலான வந்து ஒரு அங்கே உணவினாலே அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்னென்ன இங்கே மண்ணாவை தவிர வேறு என்ன இருக்குது வேற எதுவுமே இல்லையே அப்படின்றாங்க அதே போல் இங்கே வந்து நம்ம வந்து சபையில் எங்கள் ஆஃப் த ஹவரில் இருக்கிறோம் ஒரு உண்மையிலே அழைக்கப்பட்ட அந்த பிரீச்சர் என்ன செய்கிறா முதலாவது வார்த்தைக்கு தான் முக்கியஸ்தோம் அதுதான் இன்றைய தினத்தின் மன்னா இன்னைக்கு அன்றென்னு உள்ள அப்போ இன்னைக்கு வந்து கத்திர நமக்கு அந்த மன்னாவை கொடுத்துருக்குறான் அதுதான் மெசேஜ் த ஹவர் இந்த காலத்துக்குரிய செய்தி ஸோ அந்த தான் முக்கியத்துவம் இங்கே சபையில வந்து மற்ற காரியங்கள் அங்கெல்லாம் இப்போ நமக்கு வந்து அங்கே பாடல் ஆராதனை இருக்கிறது நம்ம சகோதரன் அங்கே ஜீவானந்தம் பொருளா அது அருமையாக லீட் பண்ணுறாங்க நம்முடைய சபையிலே அங்கே சகோதரர்கள் அங்கே மியூசிக் மியூசிஷியன் இருக்கிறாங்க அவங்க அதை லீட் பண்ணுறாங்க ஸோ ஆனால் எல்லாத்துக்கும் மேலே வந்து நமக்கு வார்த்தை முக்கியம் அநேக சபைகளில் பார்க்கும் பொழுது அங்கே பாட்டல் பாடலுக்கு அங்கே வந்து மியூசிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதை அதிக நேரம் கொண்டு போய் அங்கே ஷார்ட்டாக பிரசங்கம் பண்ணி முடிச்சுருவாங்க ஸோ ஜனங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம பாடல் வந்து எது எதுக்காக செய்கிறோம் கத்துடைய நாம மகிமைக்காக நம்ம பாடல் ஆராதனை வச்சுருக்கிறோம் அவரை ம அவரை மகிமைப்படுத்தி துதித்து நம்ம ஜபத்தோடு நம்ம வந்து வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது வார்த்தை தான் நம்மளுடைய பிரதான நோக்கமாக இருக்குது ஸோ வேர்டுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அங்கே எஜுகேஷன்ஸ் அண்ட் ஸ்கூல் காலேஜஸில் என்ன செய்வாங்கன்னா அங்கே வந்து அநேக ஸ்கூல் காலேஜஸ் வந்து எஜுகேஷனுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் இருக்கும் அதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் வந்து படிப்புக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நான் படித்த ஸ்கூல்ல வந்து அங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் ஸோ எங்கள் ஸ்போர்ட்ஸ் டே வருதுனா ஒன்றரை மாதம் நாங்கள் கிளாஸே நடக்காது நாங்கள் கிரவுண்டில் தான் இருப்போம் அது மட்டும் இல்லாமல் பல காரியங்கள் அங்கே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க பெரிய லெவலில் வந்து ஸ்கூல் வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதே போல் இங்கே வந்து சபையில் வந்து வார்த்தை தான் முக்கியம் மற்ற காரியங்கள் இருக்கிறது அது எல்லாமே வந்து அதை நம்ம தேவையான அளவு நம்ம செய்கிறோம் அங்கே வந்து எல்லாமே போதகர் என்ன செய்கிறார் பைபிள் படி ஆராய்ச்சி செய்து எல்லாமே ஒழுங்கு கிரகமாக இருக்கு ஆனா என்ன செய்வாங்க வார்த்தையில வருகிற ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க இந்த டெனோமினேஷனல்ல இருந்து வரும் பொழுது அவங்க இந்த இஸ்லுவர் ஜனங்களை போல வந்து பின்ன பின்னிட்டு பார்க்கறாங்க நாங்கள் எகிப்தில் வந்து அங்கே நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டோமே அதெல்லாம் நினைக்கிறோம் அந்த சபையில் அதெல்லாம் நல்லதாக இருந்தது இந்த சர்ச்சில் அதெல்லாம் இல்லை அவங்க மற்ற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸை பார்க்குறாங்க அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி டினோமினேஷனல் பிரி இந்த சபைகளில் பார்க்கும்பொழுது வார்த்தைக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அவங்க மற்ற காரியங்களை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வார்கள் அவங்க வந்து மியூ அவங்க வந்து பாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது நம்ம குறை சொல்ல அதெல்லாமே நல்லது தான் ஆனால் வந்து வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல மற்ற கிரியைகள் அவங்க கிட்டே இருக்குது எல்லா கிரியைகளை வந்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வார்த்தை இல்லை கத்தன் என்ன சொல்லுகிறா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஆனாலும் உன் பேரில் குறை உண்டு நீ வந்து காதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆனால் நீ வந்து எங்க எப்படி விழுந்தாய் என்பதை நீ அறிந்து நீ மனந்திரும் எப்படி நீ என்ன எந்த இருந்து நீ விழுந்தாய் ஒரு கா ஒவ்வொரு சபையிலையும் வந்து முதலாவது எழுப்புதல் இருந்தது ஆனால் அந்த சபை வீழ்ச்சி அடைஞ்சது எப்போது வீழ்ச்சி அடைந்தது டினாமினேஷ்னலாக மாறும் பொழுதே வீழ்ச்சி தான் ஸோ ஒரு டினாமினேஷ்னலோடு நம்ம வந்து என் டைம் சபையை கம்பேர் பண்ணலாமா கம்பேர் பண்ணக்கூடாது இங்கே வார்த்தை தான் முக்கியம் வார்த்தைக்கு வந்து அவங்க நேசிக்காதவங்க பல காரியங்களையும் சொல்லுவாங்க அந்த சபை நாங்கள் விட்டு வந்த சபை எங்க சபை அப்படி இருந்தால் இன்னும் அவங்க வந்து அவங்களோட மைண்ட் அவங்களுடைய வந்து பாடி எல்லாம் இங்கே இருந்தாலும் அவங்களோட மைண்டு வந்து இன்னும் பழைய அந்த டினாமினேஷனில் தான் இருக்குது முழுமையாக வந்து அவங்க அந்த வார்த்தைக்குள்ளாக வரலை இந்த பேட்டில்குள்ளாக வரலை இன்னும் ஸ்பிரிச்சுவல் பேட்டிலுக்குள்ளாக வரலை அவங்க பார்க்கும் பொழுது ரொம்ப வரல என்று நினைக்கும் பொழுது அவர்கள் சில நேரத்தில் இப்படி பிஹேவ் பண்ணும் பொழுது அது என்னது இன்னும் அந்த அன்சர்டைன் சவுண்ட் அவங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது ஏன்னா இந்த ஜனங்கள் நானூறு வருஷம் அடிமையாக இருந்தாங்க ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த ஃபோர் ஹண்ட்ரெட் இயர்ஸ் டெலிவரன்ஸ் வேணும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் டெலிவரன்ஸ் வரும் பொழுது இந்த மண்ணாவை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே இல்லையே என்று வந்து என்ன செய் அவளுக்கு கிரேஸ் கிடைச்சது கத்தர் வந்து அவங்களை வந்து காப்பாற்றினார் ஆனாலும் வந்து அவ என்ன செய்யறான் மறுபடியும் திரும்பி பார்க்கலாம் சோ திரும்பி பார்க்கும் பொழுது அங்க உப்பு தூணானால் இந்த ஜனங்கள் முறுமுறுத்தனால என்ன நடந்தது பதினொன்று அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் அதற்கும் மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ இருபத்தி ஒன்பது இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் இந்த அதிகாரம் இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதுக்கு மேற்பட்டவர்களாக காணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முருத்தவர்களாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் என்று அங்க கத்தணும் அப்படியாக சொல்லுகிறார் அதனால இருபது வயசு மேலே உள்ளங்க முறுமுறுத்த எல்லாருமே வந்து அங்க விழுந்து போனாங்க அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் அங்க வந்து கத்தர் வழி நடத்தி போறாங்க பின்னிட்டு திரும்பி பார்த்து அவங்க வந்து அந்த எகிப்தை நினைத்தபடி அடிமைத்தனத்தை நினைத்தபடினால அது வந்து ஸ்லேவரி இன்னைக்கு டினாமினேஷனல் ஒரு ஸ்லேவரி ஏன் அது ஸ்லேவரி என்றால் அது அங்க காட் அங்க ரூல் பண்ணல அது ஒரு மனுஷனுடைய இருக்கிறது இப்பொழுது உலகமே ஒரு ஸ்லேவரி கீழே தான் இருக்கிறது ஏன்னா அந்த உலகத்தை மனுஷர்கள் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால நம்ம வந்து இதை காட்டிலும் மேலான ராஜ்யத்தை நாடுகிறோம் கத்தர் அந்த மில்லினியம் நம்ம நாடுகிறோம் அவர் வந்து அப்போது அந்த ஸ்லேவரி கிடையாது மனுஷனை மனுஷன் ஆளுகை செய்வது அது வந்து கேர்ஸ் டு த வேர்ல்டு ஸோ இப்பொழுது பார்க்கும் பொழுது இன்னைக்கு டினாமினேஷனல் வந்து அது மேன்மேடாக இருக்கிறது அதனால ஜனங்கள் ஸ்லேவரியில் இருக்காங்க அன்சர்டைன் சவுண்டில் இருக்கிறாங்க அதே போல் இவங்க நானூறு வருஷம் வந்து கத்துடைய சத்தத்தை கேட்கல அந்த நானூறு வருஷம் அவங்க அன்சர்டைன் சவுண்டில் தான் இருக்கிறாங்க ஸ்லேவரியில் இருக்காங்க இப்பொழுது கத்திரவங்களை அழைச்சிருக்கிறாங்க அவங்க மத்தியிலே அற்புதங்களை செய்கிறா பெரிய காரியங்களை செய்கிறா மண்ணாவை கொடுக்கிறார் அவங்கள லீட் பண்ணுற அதே போல இன்னைக்கு வார்த்தை வந்து வந்திருக்கிறது இந்த வார்த்தை வந்து மனவாட்டிக்கு மாத்திரம் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஐ மீன் இது எவ்வளவு பெரிய கிரேஸ் நம்ம ஒரு நாள் ஸ்லேவரியில் இருந்தோம் அன்சர்டைன் சவுண்ட்ல இருக்கோம் இருந்தோம் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது கத்துடைய சத்தத்தை நாம உணர்ந்தோம் நம்முடைய மெய்ப்பன் அவர் நம்முடைய நம்ம ஆடுகளாக இருக்கிறோம் அந்த மெய்ப்பெனுடைய சத்தத்தை கேட்டு இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்கிறோம் ஹலலூயா இவ்வளோ பெரிய கிரேஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மண்ணா நமக்கு கொடுக்கப்பட்டு பொழுது நாம திரும்பி பார்த்து நம்முடைய ஸ்தாபனத்தை நினைப்போம் என்றால் அவங்க என்ன செய்யல பசுத்தாவி பெறாதவர்களாக இருக்கான் அவங்க இன்னும் அந்த பேட்டிலுக்குள்ளே வரலை அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நமக்கு அவசியமாக இருக்கிறது ஏன்னா உலகம் முழுவதும் அதிக விரோதங்கள் நிறைந்ததாக இருக்கும் இன்றைக்கி ஸ்ட்ரைஃப் வந்திருக்கிறது வார்த்தை நிமித்தமான அந்த ஸ்ட்ரைஃப் இருக்கிறது நம்மை சுற்றிலும் அந்த ஸ்ட்ரைஃப் இருக்கும் பொழுது அதே நேரத்தில் இங்கே காலிங் ஃபார் த பேட்டில் அந்த பேட்டிலில் வரும் பொழுது இன்னைக்கு சத்தம் வந்து அந்த ட்ரம்பர்ட் வந்து கிளியர் சவுண்டாக அது துணிக்கிறது அது கிளியர் சவுண்டாக இருக்கிறது அநேகர் வந்து வார்த்தைக்குள்ளாக வர்றாங்க இது இது கடினமான உபதேசம் தான் குசு அவர் அங்க வார்த்தையை போதிக்கும் பொழுது இது கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்றுவார்ன்னு அநேகர் அவரை விட்டு விலகிட்டாங்க அதே போல இது ஒரு கடினமான உபதேசம் இதை யார் பின்பற்றுவார்கள் என்று எல்லாரும் யோசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் ஒரு கூட்டமான ஜனத்தை அவருடைய மனவாட்டியை இந்த வார்த்தைக்குள்ளாக கொண்டு வருகிறார் இந்த வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கிறது இது அன்சர்டன் சவுண்ட் அல்ல மீன் இந்த வார்த்தை போகும்போது போகிற இடம் எல்லாம் அங்க அந்த பிரைடுக்கு இதை கேட்கும் பொழுது என்ன செய்யறாங்க அவங்க ரட்சிக்கப்பட்டு வார்த்தைக்குள்ளாக வருகிறார் இப்பொழுது அது நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ கடைசி அங்கே ஆத்துமா உள்ளே வருகிற வரைக்கும் அது வந்து அந்த கதவானது திறந்திருக்கிறது ஸோ இந்த கடைசி காலத்தில் இந்த செவன்த் ஏஞ்சல் அஸ் சவுண்டட் ஹலலூயா ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் நாம் இருக்கிறோம் இட் வாஸ் அ வாய்ஸ் ஆஃப் எ டிரம்பட் ஐ மீன் அது வாய்ஸ் ஆஃப் எ ட்ரம்பட்டாக இருக்கிறது அது வந்து நம்ம என்ன செய்கிறது த கிரேட்டஸ்ட் மேட்இன் லேவர் ஃபார்ட் அதுக்கு அழைக்கிறது இதுவரை யுத்தமிட் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மிகப்பெரிய யுத்தத்துக்கு நம்மளை அழைக்கிறோம் அங்கே என்ன செய்தான்னு அந்த யுத்தத்துக்கு அவளை அழைத்தான் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஆயிரம் பேர் அவரை அழைத்தான் அதே போல இன்னைக்கு இந்த சத்தம் வந்து யுத்தத்துக்கு அழைக்கிற ஏழு சபை காலங்கள் அந்த ஸ்டார்ட் ஆன முத கொண்டு அந்த பேட்டில் நடந்து கொண்டு இருக்கிறோம் ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது நம்ம ஏழாம் சபை காலத்தினுடைய அங்கே முடிவில் இருக்கிறோம் இப்பொழுதுதான் வந்து கிரேட்டஸ்ட் பேட்டில் எவர் ஃபார்ட் இதுவரைக்கும் நடந்த யுத்தங்களை பார்க்கலும் மிகப்பெரிய யுத்தமானது நடந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றிலும் அந்த மீடியன் இருக்கிறான் விரோதிகள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த கடைசி காலத்தில் இந்த நேரத்தில் கத்த தம்முடைய வார்த்தையை அது முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு உள்ள வரும்பொழுது நம்ம வந்து இந்த யுத்தத்தை நம்ம எல்லாமே எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அது யுத்தத்தை நாம் ஜெயித்து சுத்திகரிக்கப்பட்டு நாம் பாளையத்துக்குள்ளே போய் சேர வேண்டும் ஸோ அதுக்கு வந்து சில ப்ராசஸ் இருக்க முதல் ப்ராசஸ் வந்து யுத்தத்துக்கு அழைக்கப்படுது ஸோ இப்போ அந்த அழைப்பானது இருக்கிறது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வந்து எப்பொழுதும் நியூ டெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஷேடோவாக இருக்கிறது அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இப்போ நம்ம என்னாகுமோ முப்பத்தோராம் அதிகாரத்தை பார்த்தோம் அது வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி வாசிக்கலாம் ஹீப்ரூ டுவெல் டுவெண்ட்டி பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நான் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம் பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கா இன்னைக்கு வந்து அந்த சத்தம் அது வந்து முதலாவது வந்து அது ஒரு ப்ராஃபிட் மூலமாக கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார் அந்த வார்த்தை வந்து அங்கே உலகமெங்கிலும் வந்து இருக்கிற அனாயிட்டட் ப்ரீச்சர்ஸ் மூலமாக செல்கிறேன் ஸோ பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை வந்து மனுஷர் மூலமாக தான் வார்த்தை காட் வந்து எப்பொழுதும் வந்து டைரெக்டாக அவருடைய சத்தத்தை நம்ம கேட்பதில்லை அவர் எப்பொழுதும் ஒரு மெசஞ்சர் மூலமாக பேசுகிறார் அந்த பேட்டர்னை அவர் மாற்றுவதில்லை இப்பொழுதும் வந்து நம்ம இந்த கடைசி காலத்திலே மெசேஜ் வந்தது கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார் ஆனாலும் உலகம் எங்கிலும் உள்ள அனாயிண்டட் ப்ரீச்சஸ் மூலமாக கத்தோடைய வார்த்தை இப்பொழுது சென்று அதனால் இந்த பூமியிலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் அவர் ஒரு மனுஷன் தானே அவர் பேச்சுக்கு ஏன் செவி கொடுக்கணும் பாஸ்டர் அப்படி சொல்லிட்டார் பிரசங்கத்துல என்னதான் திட்டின ஆனாலும் நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னது நீங்கள் ஒரு மனுஷனாக பார்க்குறீங்க ஆனால் வாய்ஸ் என்னது அந்த மெசேஜ் என்னது அது கத்துடைய வாய்ஸாக இருக்கிறது இந்த காலத்துக்குரிய செய்தி வந்து கத்துடைய சத்தமாக இருக்கிறது அது ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஜெனரேஷன் இன்றைக்கி மனவாட்டி மூலமாக அந்த சத்தம் வந்து அது ட்ராவல் ஆகி கொண்டு இருக்கிறேன் ஸோ அதை ஒரு மனுஷன் ஒருவர் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்க காடை ரிஜெக்ட் பண்ணுகிறான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத படிக்க அவங்க விலகி போகும் பொழுது அவங்க வந்து வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது ஏன்னா இருந்து நியாய தீர்ப்பு வரப்போகுது அவர் வந்து ஜனங்களை அவர் எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறார் பிரைடு எடுக்கப்பட்ட பின்பு அங்கே ஜட்ஜ்மெண்ட் வரும் ஸோ அதனால் அந்த இருந்து நம்ம விலக வேண்டும் என்றால் அந்த வாய்ஸ் ஆஃப் காடுக்கு செவி கொடுக்க வேண்டும் இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்வதில்லை நாங்கள் வாய்ஸ் ஆஃப் காடுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்கிறாங்க அந்த தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்காதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை அவங்க கடினப்படுத்துகிறாங்க இன்ட்ரீட்டட் தட் வேர்ட் அவங்க வந்து வார்த்தையை வந்து அவங்க இன்ட்ரீட் பண்ணுகிறாங்க அதை புறக்கணிக்கிறார்கள் அதை அவிசுவாசிக்கிறார்கள் அதனால் அவங்க அப்படி சொல்லும் பொழுது அவங்க கடைசியில் அந்த வார்த்தையை அவங்க கேட்க முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலை வரும் அந்த வார்த்தை மறுபடியும் அவங்களுக்கு போக ஒரு வார்த்தை கற்று வந்து கிருபை அனுப்பும் பொழுது அதை ரிஜெக்ட் பண்ண அதை என்ட்ரீட் பண்ணும் பொழுது அவங்க கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை கேட்க முடியாமல் போகிற அந்த சூழ்நிலை வரும் இப்போ அநேகர் அதை சொல்லும் பொழுது அந்த வாய்ஸ் ஆஃப் காட் அவங்க ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்க அந்த ப்ராஃபிட்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராஃபிட்டோட மெசேஜை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த வாய்ஸ் ஆஃப் காடை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்க தேவனையே புறக்கணிக்கிறார் அவங்க அப்படி புறக்கணிக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பொறுத்து எதுவுமே ரெகக்னைஸ் பண்ணலை இந்த காலத்துக்குரிய செய்தியை செய்தியாளனே ரெகக்னைஸ் பண்ணாதபடிக்கு அவங்க ஒரு பெரிய மேஜர் மிஸ்டேக்கை செய்கிறாங்க அவங்க கத்ரா ஏசு அவர் ஒரு உலகத்தில் மாம்சத்தில் வரும்பொழுது மேசியா வருவார் வருவார்னு காத்திருந்தாங்க ஆனால் வரும்பொழுது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஐ டு நாட் ரெகக்னைஸ் த வாய்ஸ் ஆஃப் காட் த்ரோ த ப்ராஃபிட் அந்த தீகதர்சி மூலமாக கத்துடைய சத்தம் வருகிறது என்பதை அவங்க அறியாமல் இருக்கிறார் அந்த ப்ராஃபட் வந்து எப்படி இருக்கா ப்ராஃப்டுடைய சத்தம் வந்து வாய்ஸ் ஆஃப் காடாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன செய்கிறாள் கத்தர் ஒரு ஏர்த்லி ஏஜென்ஸ வச்சுருக்கிறாங்க அந்த ஏர்த்லி ஏஞ்சல்ஸ் அந்த லோக்கல் சர்ச்சுக்கு அந்த பாஸ்டர் தான் ஏஞ்சலாக இருக்கிறார் அந்த பா அந்த ஏர்த்லி ஏஞ்சல்ஸ் அவங்க இருக்கிறாங்க அவங்க மூலமாக அங்கே வார்த்தையானது ட்ராவல் ஆகிறது ஸோ அவங்க என்ன செய்யலை கத் அவங்க என்ன செய்வாங்க என்றால் அந்த ஏத்லி ஏஞ்சல்ஸு அதை ப்ராஃபர்ட் என்ன ப்ரீச் பண்ணாரோ அதை தான் அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க அதை ப்ராஃபர்ட் என்ன ப்ரீச் பண்ணுறாரு அவங்க கத்தர் என்ன ஒரு வெளிப்படுத்துகிறாரோ அதை தான் ப்ரீச் பண்ணு சுயமாக எதுவும் ப்ரீச் பண்ணுவதில்லை அதே போல் ஒரு அனாயின்ட் ப்ரீச்சர் அவர் அந்த ஏத்லி ஏஞ்சல்ஸில் அவங்க ஒரு மெம்பராக இருக்கிறார் அந்த லோக்கல் சபைக்கு அவர் ஆக இருக்கிறார் அவர் வந்து ப்ராஃபர்ட் என்ன ப்ரீச் பண்ணாரோ அதை தான் ப்ரீச் பண்ண இந்த காலத்துக்குரிய செய்தி ஸோ அதனால வந்து ப்ராஃபிட் ப்ரீச் பண்ணதை பண்றோம்னு சொல்லி கடந்த காலத்தின் செய்தியை ப்ரீச் பண்ண முடியாது பாட் பாடாயிடும் இன்னைக்கு ஆஃப் வார்டில் வந்திருக்கிறோம் அது லூயா இந்த செய்தியை ப்ரீச் பண்ணுறான் ஸோ அப்படி ப்ரீச் பண்ணும் பொழுது அவர் வந்து அந்த உடைய மவுத் பீஸாக இருக்கிறார் ப்ராஃபிட்டை எடுத்து எடுத்துக்கொண்டார் ஆனால் அந்த மவுத் பீஸ் வந்து இன்னைக்கு அது உலகமெங்கிலும் அங்கே இருக்கிறாங்க கத்தர் வந்து மோசையினுடைய ஆவிய அங்கே எழுபது பேர் மேல வச்சு அதே போல வந்து அங்கே வந்து கத்தர் என்ன செய்தார் இப்பொழுது அதே ஆவியை இன்னைக்கு உலகமெங்கிலும் உள்ள அன்ஹண்ட்ரட் ப்ரீச்சர்ஸ் மேல வைத்திருக்கிறார் அவங்க என்ன செய்கிறாங்க ப்ராஃபிட் என்ன ப்ரீச் பண்ணாரோ அதே தான் பண்ணுவாங்க ஐ மீன் அப்படி இருக்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கே ஒரு காரியமாக இருக்கிறது அந்த வார்த்தையை கேட்டு கீழ்படிந்து உள்ளே வர வேண்டும் ஸோ அந்த டினாமினேஷனில் அந்த அன்சர்டைன் சவுண்டை அவங்க முழுமையாக அதை விட்டு வெளியே வரணும் அது எல்லாமே டெட் அங்கே ஜீவன் இல்லை அந்த வந்து அதை விட்டு இந்த வார்த்தைக்குள்ளே வரணும் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தே ஓன் காட் பட் தேன் காட் ஆன் தேர் ஓன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க ஒரு ஓன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க அதன்படி தேவனை வந்து அணுக வேண்டும் தேவனை வந்து அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க அந்த ஓன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நாம மறிக்க வேண்டும் சுய நீதிக்கு மறித்து அங்கே தேவனுடைய நீதியை நம்ம தரித்து கொள்ள வேண்டும் சுயநீதிக்கு அறிக்க வேண்டும் ஆனால் அநேகர் சுயநீதியை மறிக்காத படிக்கு அவங்க ஓன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை எடுத்துக்கணும் ஸோ அந்த ஓன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னது அந்த அன்சர்டைன் சவுண்டில் இருக்கிற டாக்மாஸ் அண்ட் அந்த அண்ட் டாக்மாஸ் அண்ட் ட்ரெடிஷன் அது எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க உள்ள வரும்பொழுது அதையும் கொண்டு வராங்க ஸோ உள்ள கேம்புக்குள்ளே வரும் பொழுது அவங்க என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் கொண்டு உள்ளே வரக்கூடாது அதெல்லாமே எங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் பத்தொம்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் பின்பு நீங்கள் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே தங்குங்கள் நரஜீவனை கொன்றவர்களும் வெற்றொன்றவர்களை தொட்டவர்களும் நீங்கள் யாவரும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் உங்களே உங்களால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் சுத்திகரித்து அது எதுவுமே நீங்கள் பாளையத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அதை அங்கேயே சுத்திகரிக்க வேண்டும் என்னைக்கு எவ்வளோ டினாமினேஷனல் இருக்கிறது அங்கே சிஎஸ்ஐ இருக்க ஏஜி அங்கே சிபிஎம் என்ஜேசி இன்னும் அந்த அங்கே இன்னும் பல ஸ்தாபனங்கள் இருக்கிறது ஸோ அந்த சாபனங்கள்ல இருக்கிற அந்த அன்சர்டைன் திங்ஸ நீங்க இங்க கொண்டு வரது டாக்மாஸ் அண்ட் அது அண்ட் ட்ரெடிஷன் அங்க அநேக கிரியைகள் இருக்கிற அந்த கிரியைகளை நீங்க இங்க கொண்டு வந்து கம்பேர் பண்ண முடியாது அது வந்து வார்த்தைக்கு புறம்பா இருக்கும் கத்துடைய பார்வைக்கு பிரியமில்லாததா இருக்கும் ஜனங்கள் அதை செய்த பொழுது அவங்க வனாந்திரத்தில் அடித்து போட்டார் லோத்தின் மனைவி அவள் உப்பு தூணாக மாறினாள் அதனால உள்ள பொழுது கத்துடைய வார்த்தைக்கு முழுமையான ஒரு சரண்டரன்ஸ் பண்ணும் வாங்க முற்றிலுமா கிளென்ஸ் பண்ணப்பட வேண்டும் பாளையத்துக்கு உள்ள வந்து இந்த அன்சர்டைன் திங்ஸை உள்ள கொண்டு வரக்கூடாது கத்துடைய இருக்கிறது அதுலயா அந்த கத்துடைய பாளையம் என்று சொல்லும் பொழுது அவருடைய சரீரமாகிய சபையா இருக்கு அதுக்குள்ள வரணும்னா இந்த கிளென்சிங் ஒர்க் இருக்கிறேன் அது எல்லாமே அங்கே பியூரிபிகேஷன் பண்ண வேண்டும் அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அங்கே புருஷ யோகத்தை அறிந்த எல்லாருமே கரைப்பட்டவர்களா இருக்காங்க புருஷனால் கரைப்பட்ட எல்லாருமே வந்து அங்க கொன்று போட வேண்டும் என்று அங்கே மோஸ்டி அவளுக்கு கட்டளை கொடுக்கறான் இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அவங்க புருஷர்ல கொண்டுட்டு அவங்க எல்லாருமே சிறைப்பிடிச்சிட்டு வந்திருக்கிறான் இப்போ புருஷ யோகத்தை பெற்ற அங்க எல்லாருமே நீங்க வந்து கொன்று போட வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறோம் So God is not saying that all the words of the statutes are false only those have laid with uh, the man and uh, become defiled அது வந்து மனுஷனுடைய தாட்ஸ்னால டிஃபைல் இன்னைக்கு மனுஷனுடைய தாட்ஸ்னால அங்க டிஃபைல் ஆயிருக்க சபைகள் என்னது டினாமினேஷன் எல்லாமே ஏனாவது அது கத்துடைய தாட்டு கிடையாது கத்தர் எப்பொழுதுமே ஒரு சாபனத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல அவருடைய பேட்டர்ன் படி எங்கேயுமே அவர் சாபனத்தை ஏற்படுத்தவில்லை எந்த சாபனத்தையும் அவர் வந்து அவர் மேன்மைப்படுத்தவும் இல்லை சோ அதனால வந்து அது கத்துடைய தாட் இல்ல அது மனுஷனுடைய ஓன் ஐடியாவா இருக்கிறது அவங்க பாரம்பரியமாக கத்தரை ஆராதனை செய்ற ஸோ அவங்கக்கிட்ட வந்து எது எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க கிட்டேயும் சில காரியங்கள் நல்ல காரியங்கள் இருக்கும் சில கிரியைகள் இருக்கும் அதெல்லாம் நல்ல கிரியைகள் அவங்க இருக்கும் ஆனால் எல்லாத்தை காட்டிலும் மேலானது என்னது கத்துடைய வார்த்தை அந்த கத்துடைய வார்த்தை தான் வந்து அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அதுதான் முக்கியமாக இருக்கிறேன் ஸோ வேர்டுக்கு அவங்க லெஸ் இம்பார்ட்டன்ஸை கொடுத்து மற்ற காரியங்களுக்கு அவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது கத்தர் அந்த ஆராதனையிலே பெரியமாக இருப்பதில்லை ஸோ இப்போ அங்கேருந்து ஒரு வா ஒரு அங்கே சகோதரனாகவும் சகோதரி ஆகிலும் வார்த்தைக்குள்ளே வர வேண்டுமென்றால் அந்த ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸில் அவங்க போக வேண்டியதாக இருக்குது முதலாவது வந்து அந்த பேட்டிலுக்குள்ளே வருகிறார்கள் வார்த்தைக்குள்ளாக வரும் பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் அவங்களுக்கு ஆரம்பிக்கணும் ஸோ அந்த பேட்டிலுக்கு அழைக்கப்படுகிறார் வார்த்தை வந்து ஜனங்களை அழைக்கிறது இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டிலாக இருக்கிறது இந்த வார்த்தைக்குள்ளாக வர வேண்டும் அநேகரால் வர முடியாது அங்கே வரும் பொழுது அங்கே முதலாவது என்ன செய்ய வேண்டும் பியூரிஃபை பண்ண வேண்டும் அந்த பியூரிபிகேஷன் இல்லாமல் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியாது அந்த கேம்புக்குள்ள வர வேண்டும் என்றால் ஏழு நாள் அவங்க அங்கே சுத்திகரிக்கப்பட வேண்டும் யூ மஸ்ட் பி ட்ரைட் இன் த ஃபயர் ஆஃப் காட் அந்த அக்னினாலே சோதிக்கப்பட வேண்டும் அதுதான் வார்த்தை கத்துடைய வார்த்தைனாலே நம்ம வந்து நம்ம இதுக்கு அங்கே பண்ண வேண்டும் அஞ்சு இருபத்தாறு வாசிக்கலாம் தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசு திருவாசனம் வார்த்தையினாலே நாம வந்து சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அதனால வார்த்தையினால நம்ம பரிசுத்தமாக்கப்படணும்னா நான் மெசேஜுக்குள்ள வந்துட்டேன் அதனால நான் கிளென்ஸ் பண்ணப்பட்டுட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்க முடியும் இன்னைக்கு அவங்க மெசேஜ் ஆஃப் தவறில் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து நாங்கள் மெசேஜ்ல இருக்கோம் மெசேஜ்ல இருக்கோம்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா பல காரியங்களை புறக்கணிப்பான் சில குரூப் ஆஃப் பீப்புள் என்ன செய்வாங்க அவங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு நியூ டெஸ்டமெண்ட் மற்றம் போதும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க சில குரூப் வந்து நியூ டெஸ்டமெண்ட் நமக்கு தேவையில்லை ஓல்ட் டெஸ்டமெண்ட் மட்டும் போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிற குரூப்ஸ் இருக்காங்க ஆனால் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் கத்துரை வார்த்தை என்ன சொல்லு தே மஸ்ட் பி த்ரோ ஆல் தேம் அண்ட் இஃப் தே ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் காட் அவங்க எல்லா வார்த்தைனாலும் அவங்க சோதித்து பார்க்கவே ஆதியாம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது கத்தரை பற்றி சொல்லி கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடாக இருக்கிறேன் ஸோ ப்ராஃபர்ட் என்ன சொல்லுகிறார் என்றால் இஃப் யூ கான் சி ஜீசஸ் இன் எவ்ரி நீட் இட் அகெய்ன் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கிரிப்டர்லையும் எங்க கிறிஸ்துவை காண முடியவில்லை என்றால் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் படிக்கணும் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிற வரைக்கும் படிக்கணும் ஆதியா முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த ஹோல் பைபிள் என்னது இது வந்து ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மீன் அது இன்னைக்கு வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்துக்கி எல்லாமே இன்னைக்கு ரிவீல் பண்ணப்பட்டு இருக்கிறேன் ஸோ இப்போ இந்த பேட்டிலில் நம்ம இருக்கிறோம் அந்த சேஞ்சஸ்லேருந்து அந்த பேட்டில் இப்பொழுது வந்திருக்கிறேன் இந்த காலத்துல அங்க சத்தமானது வந்திலிருந்து இப்போ அந்த பேட்டில நம்ம இருக்கிறோம் அந்த பேட்டிலுக்கு நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அது உள்ளே வந்து இருக்கும்போது நிறைய அநேக ஜனங்கள் அந்த உள்ளே வருகிறார்கள் அந்த கேம்புக்குள்ளே வருகிறார்கள் அந்த கேம்புக்குள்ளே வந்த பின்பு பியூரிஃபிகேஷன் அடைஞ்சு உள்ளே வரணும் உள்ளே வந்த பின்பு அந்த பேட்டில் ஒரு முடிவு அடையும் பொழுது அங்கே ரேப்சர் வரும் ரேப்சர் தான் நமக்கு ப்ராமிஸ் ஆகிரும் இந்த கடைசி காலத்தில் கற்று நம்ம வந்து அங்கே வந்து மறிக்காதபடிக்கு நம்ம எடுத்துக்கொள்ள மறுரூபமாக்கப்படுதல அந்த ப்ராமிஸ் இந்த காலத்து அது இந்த சபை காலத்து ஓவர் கேமஸ்க்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறேன் ஸோ தெர் இஸ் எ பியூரிஃபையிங் ப்ராசஸ் இன்னைக்கு வந்து அந்த ப்யூரிஃபையிங் ப்ராசஸ் இருக்கிறது அந்த நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல கத்துடைய வார்த்தை வந்தது அவர் இறங்கி வந்தார் இப்பொழுது நம்ம செவன்த் டேல இருக்கும் அந்த டே வந்து பியூரிஃபிகேஷன் டேவாக அந்த ஏழாம் நாள் வந்து நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கலாம் ஏழாம் நாளில் உங்கள் வஸ்திரங்களை துவைக்க வேண்டும் அப்பொழுது சுத்தமாக இருப்பீர்கள் பின்பு நீங்கள் பாலியத்திற்குள் வரலாம் என்றால் இந்த ஏழாம் நாள் நம்ம வந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் சுத்திகரிக்கப்படும் பொழுது நம்ம வந்து அங்கே வந்து சுத்தமாக இருப்போம் எனக்கு துணிகளை எல்லாம் துவைக்க வேண்டும் என்று அப்படியாக சொல்லப்பட்டு ஸோ செவன்த் டே மேக்கிங் ரெடி டு என்டர் இன் டு த ரேப்சர் ஆஃப் த கிரை சர்ச் வந்து ரேப்சரில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே நம்ம ஆகாயத்திலே அவரை சந்தித்து நம்ம அப்படியாக சந்திக்க வேண்டும் என்றால் அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அவசியமாக இருக்கிறது அந்த பியூரிஃபிகேஷன் இல்லாதபடிக்கு நம்ம உள்ளே வர முடியாது அந்த மீட் பண்ண வேண்டும் என்றால் யுவர் செல்ஃப் நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும் ஸோ இப்போ வந்து அநேகர் ஆயத்தமாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் அமே நம்ம அநேக ஆயத்தமாக இருக்கிறோம் ஆனாலும் இன்னும் அந்த சிலர் வந்து ஆயத்தம் இல்லாமல் அந்த நிச்சயம் இல்லாமல் இருக்கிறான் ஸோ அந்த நம்முடைய மேக்கர் நம்மளுடைய சிருஷ்டிகரை சந்திப்பதற்கு அந்த அந்த வேலையில் இருக்கும் அது சீக்கிரத்தை இந்த ஈவினிங் டைம்ல இருக்கும் இப்பொழுது அவருடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க உண்மையிலே வந்து அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறார்களா இல்லை வந்து உலகத்தின் காரியங்களிலே வந்து அதை அதிகமாக நேசிக்கிறார்களா ப்ரிப்பேரிங் டு மீட் யுவர் மேக்கர் ஆர் திங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு மோர் இம்பார்ட்டன்ட் டு யூ உலகத்தின் காரியங்கள் அதிக முக்கியமாக இருக்கிறது அவங்க வந்து வார்த்தையை பார்க்கணும் மற்ற காரியங்களே முக்கியமாக பார்ப்பாங்க இங்கே மெசேஜ் இருக்கிற இங்கே மண்ணாதான் எப்பொழுதுமே வந்து பாஸ்டர் சத்தியம் சத்தியம்னு சொல்கிறாரு வார்த்தை வார்த்தைன்னு சொல்கிறாரு ஆனால் எங்களுடைய சபையில் நாங்கள் விட்டு வந்த சாபனத்துல அதெல்லாம் பெஸ்ட்டு திங்ஸ் நிறையா இருந்தது அதெல்லாம் இங்கே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அவங்க சிவ ஜனங்களைப் போல் வந்து பின்னிட்டு பார்க்குறான் அதை எகிப்தை நோக்கி பார்க்குறான் அவங்க மற்ற காரியங்களும் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கிறேன் அவங்க வந்து தங்களுடைய ஆடைகள் அவங்க வந்து அங்கே அங்கே சபையில் வந்து நாங்கள் வந்து சுடிதார் போடுவோம் இங்கே சுடிதார் அலோடு இல்லை இங்கே வந்து எல்லாருமே சாரி கட்டணும்னு சொல்கிறாங்க இங்கே வந்து அங்கே நாங்கள் வந்து தலைக்கு முக்காடு போடுவோம் இங்கே முக்காடு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பல காரியங்களை சொல்லுவாங்க ஆனால் வந்து வார்த்தையை உண்மையாக அதில் என்ன வெளிப்பாடு இருக்கிறது வார்த்தையின்படி அதை ஆராய்ச்சி பண்ணுவதில்லை தங்கள ஓன் தாட்ஸ் படி அவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம மற்ற காரியம் அது எல்லாமே நம்ம வந்து மறிக்க வேண்டும் அந்த தாட்ஸுக்கு முற்றிலுமாக மறிக்க வேண்டும் உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம அந்த வேர்ல்லி அட்வென்ச்சர்ஸ்க்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய அந்த கடைசி நேரத்தில் இருக்கும் ஸோ இப்போ கத்தர் என்ன செய்கிறார் காட் கீப்ஸ் மூவிங் ஃபார்வர்ட் அவர் அவர் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறார் ஸோ நம்ம என்ன செய்யணும் நம்ம அதை கேட்ட போல வேகமாக நம்ம ஃபாலோ பண்ணணும் நீ சிவை ஜனங்களை அவர் வழி நடத்தும் பொழுது அந்த அக்னி சாம்பத்தின் மூலமாக அவங்கள வழி நடத்தினார் அவங்க அதை பார்த்து அவங்க உடனே அதை ஃபாலோ பண்ணிட்டே போகணும் யாரும் அங்கே ஸ்டே பண்ண முடியாது இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது பாத் வாரில் யாரும் இருக்கக்கூடாது பாத் வாரில் இருந்து அவங்க வந்து முன்னோக்கி வர வேண்டும் கத்தர் இப்பொழுது முன்னோக்கி போகிற வேகமாக போறார் அவர் மூவிங் ஃபார்வர்ட் நம்ம நம்மளும் அவரோட கூட நம்ம மூவிங் ஃபார்வர்டில் இருக்கணும் முன்னோக்கி செல்ல வேண்டும் நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துலயே நம்ம அது வந்து அங்கே ஸ்டாப் ஆக கூடாது அங்கே கத்திரம் என்ன செய்ய மாட்டா பின்னாடி திரும்பி வந்து யாரையும் அவர் பிக் பண்ண மாட்டான் இப்போ ட்ரெயின் நம்ம வந்து போறோம்னா ஊருக்கு போறோன்னா ட்ரெயின் என்ன டைமுக்கோ அந்த டைம்க்கு அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அந்த ஸ்டேஷன்ல நம்ம கரெக்டா இருக்கணும் நமக்காக ஒரு ஒரு செகண்ட் கூட அந்த ட்ரெயின் அங்கே இருக்காது கடந்த நாளில் ஊருக்கு போகும்பொழுதும் வரும்பொழுதும் பார்த்தேன் கரெக்டா சொன்ன டைம்ல ஷார்ப்பாக அந்த ட்ரெயின் கிளம்பிடுது ஒரு செகண்ட் கூட டிலே பண்ண மாட்டாங்க ட்ரெயின் அவ்வளவு சீக்கிரமாக கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடு அப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு அஞ்சு செகண்ட் லேட்டா வந்தா கூட யாருமே அந்த ட்ரெயின்ல அங்கே ஏற முடிய கத்தருடைய கத்தர் இப்பொழுது முன்னோக்கி போற அதனால யாருமே வந்து நடுவில் ஸ்டாப் பண்ண கூடாது பார்ட் வேர்ல அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி அங்கேயே ஸ்டாப் பண்ண கூடாது அவங்களும் எழுந்து நடக்க வேண்டும் அங்க முன்னோக்கி செல்ல வேண்டும் சோ இங்க அந்த கத்தர் என்ன செய்வதில் அந்த ஸ்டப்பன் சபனா இருக்கிறவர்களுக்கும் இர்ரெஸ்பான்சிபிள் டு தேர் டியூட்டிஸ் டு காட் கத்துடைய அந்த ட்யூட்டிஸ்ல இன்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவர்களுக்கும் அவர் வந்து திரும்பி வந்து பிக் பண்ண மாட்டார் அவர் அதை நோக்கி போறார் அவங்க அங்கேயே இருந்து அவங்க வீழ்ச்சி அடைந்து இந்த உலகத்திலேயே அவங்க வந்து அவங்க உலகத்தின் மூலமாக அவங்க வீழ்ச்சி அடைந்து போறாங்க ஸோ இன்னைக்கு வந்து கத்தர் என்ன செய்கிறார் அவர் வந்து அவங்க அதுக்காக வந்து ஒரு காத்திருப்பதில்லை நம்ம கத்தர் என்ன சொல்லுகிறார் வந்து பிதாவானவர் கொடுக்குற யாவும் என்னிடத்துல ஒரு ஸோ இந்த எலெக்டட் சோல்ஸ் எல்லாருமே அவர் இடத்துல போவ மற்ற எல்லாருமே வந்து அவங்க எலெக்டட் சோல்ஸ் அல்ல அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க பாதிலே ஸ்டாப் ஆகுறாங்க அவங்க அந்த எலெக்டட் சோல்ஸ் அவர் வரும் பொழுது அவர் யாரையுமே புறம்பே தள்ளுவதில்லை ஆமாம் வந்து என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை நாங்கள் யோவன் ஆறு இருபத்தி ஏழு கற்று சொல்லுகிறான் அங்கே அந்த எலக்ட்ரிக் சோல்ஸ் வரும் பொழுது அங்கே முன்னாக்கி செல்லுகிறாங்க கத்தருடைய வார்த்தையோடு கூட தங்களுடைய ஜீவியத்தை அவங்க மேட்ச் பண்ணி பார்த்து அதுக்கு புறம்பாக இருக்கிற காரெல்லாம் சுத்திகரித்து அவங்க அதுக்கு கடந்து செல்லும் பொழுது அவங்க வந்து கத்தரை அவளை ஏற்றி ஸோ இன்றைக்கி எல்லோரும் மேலே விழுந்த கடமை என்னது பிரசங்கி பனிரெண்டு பதிமூணு வாசிக்கலாம் காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைகோள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே fear god and keep his commandments for this the whole duty of man ஆங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய அந்த கற்பனைகளை கைகோள் அது எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இன்னைக்கு எல்லாரும் அதை செய்கிறாங்களா இல்லை ஒன்லி த எலெக்ட் சோல் அவங்க மாத்திரம்தான் வந்து வார்த்தையின்படி ஜீவிக்கிறாங்க அவங்க அந்த அந்த கடமைக்கும் அவங்க சரியாது ஏன்னென்றால் இதை நம்ம செய்ய வேண்டும் எதுக்காக இப்படி சொல்லப்பட்டிருக்குது பிகாஸ் எவ்ரி திங் ஹெல்ஸ் இஸ் மேனிட்டி மற்ற எல்லாமே மாயையாக இருக்கிறது என்று அங்கே பிரசங்கி சொல்லுகிற எல்லாமே மாயை ஸோ உலகத்தில் நம்ம காணுகிற காரியங்கள் எல்லாமே மாயை அது எல்லாமே வந்து அழிந்து போகும் ஸோ அதனால வந்து உலக பிரகாரமான காரியத்துக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்காத படிக்கு இன்னைக்கு அங்கே எங்கள் சபை அப்படி இருந்தது இப்படி இருந்தது இங்கே அதெல்லாம் இல்லையே அப்படின்னு அவங்க வந்து அந்த சாபனத்தை நோக்கி பார்க்காத படிக்கு அந்த மண்ணாவை அவங்க பெற்றிருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த தேனத்தினுடைய மண்ணாவை பெற்றிருக்கு ஸோ இந்த வேர்ட் ஆஃப் மெசேஜ் த ஹவரை அவங்க நேசிக்க வேண்டும் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கத்தர் என்ன செய்கிறார் அவங்களை அப்படியே அழுத்திருக்கும் பொழுது பலர் வந்து பாதியிலே சாட்டிஸ்ஃபை ஆயிடறார் அந்த பாட் வேர்ட்லேயே திருப்தி அடைந்து அதுலேயே அவங்க ஸ்டாப் ஆயிடுறாங்க அவங்க மூவிங் ஃபார்வேர்டே வரல முன்னோக்கி நடப்பதில்லை ஸோ எல்லா காலத்திலையும் கத்தர் என்ன என்றால் அவர் வந்து அழைக்கிறார் ஆனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறார் ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பொழுது அவங்க கத்திரத்தில் பெரிய காரத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் எல்லாருமே உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே தேவைகள் உண்டு இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்குற எல்லார் வாழ்க்கையுமே ஜப விண்ணப்பம் உண்டு அது நம்மளோட அந்த வருகை நாள் வரைக்கும் அதை எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய அவங்க பிரசனத்துக்குள்ளாக அந்த போகும் பொழுது அந்த எட்டர்னிட்டிக்குள்ளே நம்ம போகிற வரைக்கும் வந்து இந்த வ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் எல்லாருக்குமே தேவைகள் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜப விண்ணப்பம் உண்டு அங்கே கடைசியாக பிறந்த குழந்தை கொண்டு அங்கே எல்லாருக்குமே வந்து தேவைகள் இருக்கிறோம் ஸோ அதனால் வந்து அவங்க என்ன செய்யணுமோ அங்கே ஓர் சின்சியராக மாறணும்

ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியாகவும் கிறிஸ்து கிறிஸ்தியில் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே ஆதி முதல் வந்து கத்திர என்ன சார் முன்பதாகவே நம்முடைய பெயர்களை ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தத்தில் எழுதியிருக்கிறார் அதன்படி தான் நம்ம நான் வந்து ரொம்ப பரிசுத்தமா இருந்தால் நான் ரொம்ப அங்கே பிரியமா கத்தான் செஞ்ச அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன் கிடையாது ஹமேன் ஏதாவது நம்ம வந்து அவர் வந்து நம்ம முன் அறிதலின்படி நம்மை முன்குறித்திருக்கிறார் ஹமேன் அங்க முன் குறித்தவர்களை அவர் அழைத்து இருக்கிறார் அழைத்து நம்ம வந்து அங்கே மகிமைப்படுத்தி நம்ம மேன்மைப்படுத்தி இருக்கிறாரமே இன்னைக்கு பர்சுத்தாவே நமக்கு கொடுத்துருக்க எல்லாமே அவருடைய கிரேஸ் நம்மளுடைய கிருபை ஒன் நம்மளுடைய கிரியை ஒன்றுமே கிடையாது வி ஆர் குட் ஃபார் நத்திங் ஹலோ லூயா அப்படியே நம்ம இன்னைக்கு கத்தரி இவ்வளோ பெரிய சா ஒரு சாணத்தில் உயர்த்தி இருக்கும் பொழுது நம்ம பாதினே எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுறது அநேகர் பாதிலே சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க தங்களோட பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவங்க வீழ்ச்சி அடைந்து போக வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதனால இப்பொழுது கத்தர வார்த்தையின்படி நம்ம முன்னோக்கி செல்ல வேண்டும் ஸோ இந்த காஸ்பல் என்ன செய்கிறது நமக்கு இம்மார்டாலிட்டியை கொண்டு வருகிறமே அங்கே வந்து நம்ம வந்து நமக்கு வந்து இப்போ மார்ட்டல் பாடியில இருக்கும் ஒரு நாள் இம்மார்டல் பாடியை பெறப்போகிறோம் ஸோ அப்படி நமக்கு இந்த காஸ்பாலுக்கு வந்து தந்திருக்கிறேன் ஸோ பவுல் என்ன போதித்தாரோ அதுதான் பிரணாம் போதித்தார் இன்னைக்கு அந்த சத்தியத்தின் தான் நம்ம மனவாட்டி வந்திருக்கிறாள் ஹலோ லூயா இப்பொழுது நம்மை சுற்றிலும் இந்த வார்த்தைக்குள்ள வரும்பொழுது நம்மை சுற்றிலும் அந்த ஸ்ட்ரைப் இருக்கிறது அதை நாம வந்து ஓவர் கம் பண்ண வேண்டும் உள்ள பாழையத்துக்குள்ள வர வேண்டும் என்றால் அங்கே மு முதலாவது சுத்திகரிப்பு இருக்கிறது அதனால் வந்து அங்கே மோச என்ன சொல்லுகிறான் அங்க ஏழு நாள் பாளையத்துக்கு வெளியிலே தங்க வேண்டும் அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி உள்ளே வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது உள்ளே வருகிறவர்கள் என்ன செய்யக்கூடாது அந்த டாக் மோஸு கிரீஜு டாக்டர் ட்ரெடிஷன் இதெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது அது எல்லாமே வார்த்தைனாலே அது கிளைன்ஸ் பண்ணப்பட வேண்டும் இருபத்தி ரெண்டுலேருந்து வாசிக்கலாம் அக்னிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் எல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்னியிலே எடுக்க கடவீர்கள் தீட்டு கழிக்கும் தண்ணீராலும் அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அக்னிக்கு நிற்கத்தகாதவைகளை எல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ண கடவீர்கள் இந்த வார்த்தை வந்து அது ஃபயராக இருக்கிறேன் அது வந்து அது வாட்டராக இருக்கிற அது கிளென்ஸ் பண்ணுறதா இருக்கு ஃபயர் வாட்டருடைய இது என்ன என்றால் சுத்திகரிக்கிறதாக இருக்குது ஸோ இந்த வார்த்தையினாலே நம்ம சுத்திகரிக்க அந்த வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் எல்லாமே நம்ம விட்டு அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இந்த டாக்மாஸ் கிரீட்ஸ் ட்ரெடிஷன் இது எல்லாமே வார்த்தைக்கு வார்த்தை முன்னாடி நிற்க முடியாது அது எல்லாமே வந்து அங்கே சுத்திகரிக்கப்பட வேண்டும் வார்த்தையினாலே அந்த நம்ம வந்து அங்கே சோதிக்கப்படும் பொழுது அது வந்து எல்லாத்தையும் நம்ம கிளென்ஸ் பண்ணுகிறோம் கிளென்ஸ் பண்ணி நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் வேட் தட் லைட் வித் த தாட்ஸ் ஆஃப் மென் அங்கே மனுஷருடைய தாட்ஸ்னால அங்கே உருவான அந்த உபதேசங்கள் அது எல்லாமே நம்ம விட்டு முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் அதனால் மற்ற விட்டு வந்த ஸ்தாபனத்தில் உள்ள காரியத்தை அதை இங்கே கொண்டு வரக்கூடாது அங்க வார்த்தை இல்ல நம்ம என்ன செய்யற அவங்க நம்ம என்ன பாக்குறோம் ஒரு சபையை பார்க்கும்பொழுது ஒரு பா ஒரு பாஸ்டர் தன் பாஸ்டர்னு ஒரு தன்னை அறிமுகப்படுத்தினா நம்ம என்ன பாக்குறோம் அவர் கத்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறாரா அந்த சபை வந்து அங்க கத்தருடைய வழிநடத்துல அந்த சபையில இருக்கா அந்த பாஸ்டர் உண்மையிலேயே கத்தரால் அழைக்கப்பட்டவரா அங்க வார்த்தை இருக்கிறதா வெளிப்பாடு இருக்கிறதா இதை தான் நம்ம பாக்குறோம் ஆவிக்குரியவர்கள் வந்து ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்பாங்க மாம்சத்துக்கு உரியவர்கள் மாம்சப் பிரகாரமான காரியங்களை பார்ப்பாங்க பிரகாரமான காரியம் அங்க அது நல்லா இருக்கு இந்த சபையில் அது இல்லை அங்கே சில கிரியைகள் இருக்கு இங்கே அது இல்லை அப்படின்னா என்னது அவங்க இன்னும் ஆவிக்குரியவர்களாக மாறல அவங்க இப்போ இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கான் பசு தாவி பெறாத ஜனங்களாக இருக்கிறார்கள் அதனால அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது அவங்க என்ன செய்வாங்க அப்படியேப்பட்ட ஜனங்கள் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேக்ஸை கொண்டு வராங்க மனுஷனுடைய டெமா மேனுடைய தாட்ஸ் உடையவர்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்ஸை அந்த பிளேக கொண்டு வராங்க ஸோ ஒரு பிளேக் வரும் பொழுது அது என்ன ஆகும் அது ஸ்ப்ரெட் ஆகும் அநேகர் அதனால் பாதிக்கப்பட்டு அநேகர் உயிரிழக்கிறார்கள் கொரோனா வரும் பொழுது உலகம் எங்கிலும் அநேகர் வந்து அங்கே கோடிக்கணக்கான பேர் மறித்து போனார்கள் அதே போல் வந்து இந்த பிளேக ஸ்பிரிச்சுவல் பிளேக உள்ளே கொண்டு வரும் பொழுது இங்கே இருக்கிற ஜனங்களையும் அவங்க வந்து கொன்று போட்டுருவாங்க ஸ்பிரிச்சுவல் டெத்தை கொண்டு வராங்க ஸோ இந்த மேன்மேடு தாட்ஸோட இந்த கேம்புக்குள்ளே என்ட்ராக கூடாது அல்லா அது உள்ளே வரும்போது அது ஸ்பிரிச்சுவல் பிளேகாக இருக்கிறது அது அநேகருக்கு பரவும் பொழுது அநேகருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அது டெத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஸோ அதனால் வந்து அவங்க என்ன செய்யணும் அதெல்லாம் இந்த கேம்பில் அலவுடு கிடையாது அவங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும் அது மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு அது முடிவோ மரண வழிகள் அவங்க மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகள் எல்லா டினாமினேஷனும் அது மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகள் அங்க போனா வந்து நமக்கு அதை நம்ம வந்து சுடிதார் போட்டுக்கலாம் நம்ம வந்து ஜுவல்ஸ் போட்டுக்கலாம் அவங்க வந்து அவங்க எல்லாமே நம்ம வந்து உலகத்துப்படி படிக்கலாம் எந்த சாக்ரிபைஸும் அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதனால இன்னைக்கு டினாமினேஷனெல்லாம் போய் சேர்ந்து கொள்ளுகிறாங்க ஆனால் வந்து கத்துரை வார்த்தை என்ன சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் அது மரண வழிகள் அது ஸ்பிரிச்சுவல் டெத்தை அது கொண்டு வரும் அதனால் அவங்களால என்ன செய்ய முடியாது வரகையை மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ இன்னைக்கு அந்த காரியங்கள் தி திஸ் ஆர் தோஸ் திங்ஸ் ஒரிஜினல் வேர்ட் ஆஃப் காட் அது எல்லாமே எப்படி இருக்கிறது அந்த ஒரிஜினல் வேர்ட் ஆஃப் காடை அவங்க புரட்டி இருக்கிறாங்க எல்லா சாபனங்களும் சரி இன்னைக்கு இருக்கிற மெசேஜ் ஆஃப் த ஹாவர்லயும் சரி எல்லாமே இன்னைக்கு அந்த ஒரிஜினல் வேர்ட் ஆஃப் காடை அவங்க பவேர்ட் பண்ணியிருக்காங்க அந்த பவர்ஷனுக்குள்ளாக அதை கொண்டு போகிறான் பவர்ஷன் என்றால் புரட்டுதல் தேவனுடைய வார்த்தையை வந்து புரட்டு இன்னைக்கு கல்லர்கள் அங்கும் இங்கும் பரவி கத்துடைய வார்த்தையை அவங்க புரட்டி போட்டு இருக்கிறேன் ஸோ முதலாவது அது எங்கே நடந்தது ஏதேனில் நடந்தது ஏதேனில் வந்து அங்கே அது முதலாவது பவர்ஷன் அங்கே வந்தது எதனால வந்தது த்ரோ ரீசனிங் அங்க என்ன செய்தாங்க கத்துடைய அந்த சித்தத்தின்படி அவங்க செயல்பட வேணும் கத்தர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கீழ்பட வேணும் ஆனால் அவங்க என்ன செய்தாங்க சுய புத்தி சுய அறிவின்படி அவங்க என்ன செய்தாங்க அது வந்து தெரிந்து ஏவால் அதை செய்தான் அங்கே அவங்க சாத்தான் அங்கே லூசிஃபர் அங்கே இருக்கிறான் அந்த அந்த சாட்டன் என்ன செய்தான் வார்த்தையை புரட்டும் பொழுது நீங்கள் இது புசிக்கும் நாளில் சாவை என்று கத்துடைய வார்த்தை சொல்லு ஆனா அவன் என்ன சொல்லுகிறான் இதை புசிக்கும் நாளில் நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள் சொல்லும் பொழுது அது வார்த்தையை அவன் புரட்டி போட்டான் ஸோ இவை எப்படி அதை ஏற்றுக்கொண்டா த்ரோ ரீசனிங் தன்னுடைய சுய அறிவின்படி சுய புத்தியின்படி அதை ஏற்றுக்கொண்டால் ஹி புட்ஸ் ஏ கிரேட் டீல் ஆன் ரீசனிங் என் டு இட் அவன் அந்த அந்த சுய புத்தியின் மேலே சாய்வதுக்கு ஏதுவாக அதை செய்யும் பொழுது அவங்க வந்து அதில் விழிச்சிடும் அதே போல் ஒரு மனுஷன் என்ன செய்வான் தான் சுய புத்தியின்படி அவன் தியரியை கிரியேட் பண்ணுறான் ஒரு ஏதாவது ஒரு புது கண்டுபிடி போய் முதலாவது ஒரு தியரியை ரெடி பண்ணுவோம் அப்புறம் அந்த தியரியை என்ன பண்ணுவோம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி சில ப்ரூஃப்ஸ் அவனுக்கு கிடைச்ச உடனே அதுதான் கரெக்டு அப்படின்னு அவன் வந்து அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுருவான் தென் ஹீ ரீசன் தட் த தியரி மஸ்ட் பி ட்ரூ அவன் வந்து அதுதான் கரெக்ட் கரெக்டு என்று அவன் வந்து அதுக்கு அது நியாயப்படுத்த ஆரம்பிப்பான் இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் இன்னைக்கு புதுசு புதுசாக நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோம் இதை கண்டுபிடிக்கிறோம் எவ்வளோ மாத்திரை மருந்துகளை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க தேரியை கொண்டு வராங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்துகிறான் அதே போலதான் மனுஷன் என்ன செய்கிறான் அவன் ஒரு தேரியை கொண்டு வரான் டிர்னிட்டி என்பதை ஒரு தேரியை கொண்டு வந்து அதை என்ன செய்கிறான் அதுக்கு சில காரியங்களை பைபிளில் வசனத்தை எடுத்து அதை நியாயப்படுத்தி அது ஜனங்கள் மத்தியிலே கொண்டு போகும் பொழுது அது ஜனங்கள் ஃபாலோ பண்ண அந்த டாக் மோஸ் அண்ட் கிரீச்சர் அவங்க ஃபாலோ பண்ணும் பொழுது அது வந்து பாரம்பரியமான ஆராதனையாக மாறு கத்திர வந்து வெளிப்பாட்டின்படி ஆராதனை செய்யாத படிக்கு அவங்க பார பாரம்பரியத்தின்படி செய்கிறான் ஈச் ஹஸ் பின் ரீசன் அவுட் அண்ட் ஹஸ்பண்ட் ப்ரூவன் டு பி ட்ரூ டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மேன் அது மனுஷனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அது செய்யப்படுது அவனுடைய தொன் சொந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் வந்து ஒரு தியரியை வந்து கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான் அது மனுஷனுடைய ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறான் ஸோ இப்போ இது வந்து எப்படியா இருக்கிறது ப்ராசஸ் ஆஃப் பர்வேர்டிங் த வேர்ட் ஆஃப் காட் கத்துடைய வார்த்தையை புரட்டுதலாக இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற எல்லா டினாமினேஷனும் அது மட்டுமில்லாமல் அந்த மெசேஜ் ஹவரில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்கிறது அது எல்லாமே எப்படி வந்தது மனுஷன் தன்னுடைய சுய புத்தியின்படி செய்ததினாலே சுய அறிவின்படி அவன் சொந்த அறிவின்படி செய்கிறான் அதனால வருது அது முத முதலாவது எக்ஸாம்பிள் என்னது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து காயின் காயின் அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கான் காயின் என்ன செய்தான் அவன் பலி செலுத்தணும் வரான் அவனும் வந்து கத்தரு கத்தருக்கு ஒர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்போ கத்தருக்கு ஒர்ஷிப் பண்ணால் என்ன செய்யணும் அவரை எப்படி அணுகணும் ஒரு பலியின் மூலமாக தான் அணுகணும் என்று சொல்லி அந்த பலியின் மூலமாக அணுக வேண்டும் என்று வருகிறான் ஆனால் அந்த பலியை அவன் எப்படி செலுத்துகிறான் த்ரோ ரீசன் தன்னுடைய சுய அறிவின்படி செய்கிறான் அந்த பலி வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கணும் அங்க வந்து நாம செய்ய கொடுக்குற பலி வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கணும் கத்தர் அதை பார்த்து அதை வந்து அதை அங்கீகரிக்க வேண்டும் அது ரொம்ப அருமையா இருக்கணும் பிரம்மாண்டமா இருக்கணும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதே போல் எனக்கு டினாமினேஷன் என்ன பண்ணுறாங்க அவங்க பார்க்க வந்து அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸை கொண்டு வராங்க அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறது அவங்களுடைய ஒர்ஷிப்பும் ரொம்ப அங்கே அழகாக இருக்கிறது அருமையாக பாடல் பாடுறாங்க ரொம்ப ராகமாக நம்மளாம் அந்த அவ்வளோ ராகம் பாடுவா பாடுவதில்லை அவங்க ரொம்ப ராகமாக வந்து கோரஸாக ரொம்ப அருமையாக பாடல் பாடுறாங்க அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அங்கே இசை கலைஞர்கள் வந்து ரொம்ப அருமையாக இசைகளை வாசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க செர்மோன் வந்து ரொம்ப ஜனங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி ரொம்ப உற்சாகமா அவ்வளோ டேலண்ட் ஆகுதுங்க பேசுகிற டேலண்ட் இருக்கு அது வந்து அந்த பேச்சு திறமையால அந்த செர்மோன்ஸை கொடுக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் என்ன நினைக்கிறாங்க ஓ இந்த சபை ரொம்ப அழகாக இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஜனங்கள் விளையாடுறாங்க ஆனா கத்தரை அதை பார்ப்பதில்ல ஹலூயா கத்தர இறுதயத்தை நம்ம உண்மையா ஆராதிக்கிறோமா இங்க வார்த்தை இருக்கிறதா அந்த வார்த்தைக்கு வந்து பிரீச்சர் வந்து உலகத்தோடு தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணாதபடிக்கு வார்த்தைக்கு என்று உண்மையா நிக்கிறாரா ஒரிஜினல் வேர்டு ஒரிஜினல் வேர்ட் ஆஃப் இங்க பிரீச் பண்ணுகிறாரா என்பதை கத்தர் பாக்குற ஸோ அதனால வந்து ஜனங்கள் இன்னைக்கு அந்த கண்ணால் காண்பதுனாலே அவங்க விழிச்சாங்க அந்த மாயை பார்த்து அதுல விழுந்து போறாங்க ஆனால் கத்தர் அதை பார்ப்பதில்லை கத்தர் என்ன பாக்கிறாரு இந்த சபை வந்து உண்மையான ஆராதனை இருக்க வார்த்தை இருக்கிறது இங்க வார்த்தை இருக்க வேண்டும் வார்த்தையின்படி சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்க வேண்டும் அல்ல இன்னைக்கு ஜனங்களை காப்பி பண்ணிருக்கா பர்வர்ஷன் ஆஃப் காட் தேர் மஸ்ட் பி வேர்ட் ஆஃப் காட் அங்கேஷன் இருக்கும் பொழுது அங்கே ட்ரூ வேர்டு இருக்கிறது காயினங்க என்ன செய்தான் அவன் வந்து அது வந்து அவன் வந்து ஒரு பலியை கொண்டு வந்தான் அது கத்தரை அங்கீகரிக்கல ஆனா உண்மையான பலி சரியான பலியும் அங்கே இருக்கிறது ட்ரூவும் இருக்கிறது ராங்கும் இருக்கு ஆபேல் வந்து அங்க சரியான பலியை கொண்டு வந்தாங்க கத்தரை அதை அங்கீகரித்தான் சோ அதை தான் இவன் இமிடியேட் பண்றான் கத்தர் முதலாவது அங்கே என்ன செய்தார் ஆட்டுக்குட்டியை அடித்தார் ஆட்டுக்குட்டி அடித்து பலி செலுத்தான் அதை அதுதான் ஒரிஜினல் ஆனா இவன் வந்து என்ன செய்யறான் அதை பார்த்து காப்பி பண்றான் அதேபோல் இன்றைக்கி வந்து கத்துடைய வார்த்தை இருக்கிறது ட்ரூ வேர்ட் ஆஃப் காடு இருக்கிறது ஆனால் ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்க அதை பர்வஷனுக்குள்ளாக கொண்டு போகும் பொழுது அது வந்து வார்த்தையை புரட்டுதல் வார்த்தையை இருந்தால் தான் புரட்ட முடியும் இன்னைக்கு ரூபாய் நோட்டு இருக்கிறது ரூபா நோட்டை வெளியிட்டால் தான் அது கள்ள நோட்டு அடிக்க முடியும் நூறு ரூபாய் நோட்டுன்னா நூறு ரூபா கள்ள நோட்டு அடிக்கிறேன் ஐநூறு ரூபாய்னா ஐநூறுரூபா கள்ள நோட்டு அங்கே ஒரிஜினல் தான் டூப்ளிகேட் வருது டூப்ளிகேட் இருக்குன்னா அங்கே ஒரிஜினல் இருக்குன்னு அர்த்தம்

வந்து பேருந்து அப்போ சொல்ல ரெண்டு முப்பத்தி அந்த ஞானசன பற்றி கேட்டா அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க ஏன் அதை ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது அது மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் அதே காரியங்களை அவங்களால பதில் சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரிஜினல் வேர்டை அவங்களால என்ன செய்ய முடியல ஒரு சில காரியங்களை எழுத்தின்படி அவங்க பார்த்து அதை வந்து பவர்ஷனில் குள்ளாக கொண்டு போகிறாங்க ஆனால் எல்லாத்தையும் கொண்டு போக முடியுமா முடியாது அது என்ன செய்கிறது அதுதான் உண்மையான வார்த்தை என்பதை என்பதுக்கு அது அடையாளமாக இருக்கு அவங்களால ஒற்றுமொத்த பைபிளையும் புரட்ட முடியாது அம்மே எளி பற்றின விசேஷத்தை அவங்களால டச் பண்ணவே முடியாது அதை குறித்து அவங்க நம்மளோட வந்து நாங்க வந்து நம்ம வாக்குவாதத்தில் அவங்க ஈடுபடவே முடியாது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எதுக்குமே அவங்களுக்கு விளக்கம் தெரியாது அமேன் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது இந்த கடைசி கால மனவாட்டிக்காக கொடுக்கப்பட்ட புஸ்தகம் அம்மேன் இப்பொழுது அந்த மிஸ்ட்ரீஸ் எல்லாமே ரிவீல் பண்ணப்பட்டிருக்குது நம்ம இதை சொன்னா அவங்களுக்கு தலை சுத்திரம் ஒண்ணுமே புரியாது அலலூயா இந்த மனவாட்டிக்கு அது வந்து ஒரு ஒரு கிஃப்டாக இருக்கிறது அம்மேன் இப்பொழுது கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு எல்லாம் இது வரைக்கும் ஏழு சபை காலங்களாக கொடுக்கப்படாத அளவுக்கு இன்னைக்கு அதிக வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் அவர் இறங்கி வரும் பொழுது அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்பு மாற்றம் அங்கே நடந்தது மாரி ஊழியத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள மெசேஜ் வைக்கிறீங்க அவரை கேட்கும் பொழுது அது வந்து ரொம்ப ஆவிக்குறப்படி இருக்கும் அதுதான் சோர்ஸ் அதுலேருந்து தான் நம்ம இன்னைக்கு அங்கே வார்த்தையை எடுத்து நம்ம போதிக்கிறோம் அதன் மூலமாக தான் இன்னைக்கு நம்ம வந்து பக்தி விருத்தடைந்து அங்கே வெளிப்பாட்டு மேலே வெளிப்பாட்டை பெற்று அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கோம் ஹலோ லூயா ஸோ இப்போ அந்த தாட்ஸாக அந்த என்ன செய்கிறது அந்த ரீசனிங் ஆஃப் த மேன் அவனுடைய ஓன் தாட்ஸு அவனுடைய சுய புத்தியின் படி எல்லாத்தையும் ரீசன் பண்ணுகிறான் அது வந்து அவங்க அத்துடைய பிரசன்னத்துக்குள்ளாக போக முடியும் டிஃபைல்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அவன் வந்து அந்த வார்த்தையை அதனால அவன் தாட்ஸில் போய் அந்த வார்த்தையை போடும் பொழுது அது டிஃபைல் ஆகும் நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம ஹார்ட்டில் போட வேண்டும் கத்திரிடத்தில் கொடுக்கும்போது கத்தரை அதை வெளிப்படுத்துகிற ஹலோ அப்படியாக இருக்க வேண்டும் ஆனால் வந்து அவங்க அதை டிஸ்ட்ராய் அதை வந்து அதை செய்யும் பொழுது என்ன செய்யப்படுறோம் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணப்பட வேண்டும் அந்த வசனங்களை வாசிக்கலாம் பதினேழுலேருந்து வாசிக்கலாம் ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சம்யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள் ஸ்திரீகளில் புருஷ சம்யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடே வையுங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் போட வேண்டும் அங்கே எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சம்யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதனால வந்து அங்கே அங்கே புருஷல்லால் கரைப்பட்டவர்கள் எல்லாருமே போட அந்த வந்து டினாமினேஷ்னலால் அந்த அந்த டாக் டாக்மாஸால் அந்த ட்ரெடிஷன்ஸால கரைப்பட்ட எல்லாவற்றையும் கொண்டு போட வேண்டும் அது நம்ம தாட்ஸில் இருக்க வேண்டும் இருந்தது என்றால் அதை எல்லாத்தையும் நம்ம கில் பண்ண வேண்டும் டோட்டலி ரிஜெக்ட் தேம் ஆர் புட் தேம் டு டெத் இன் யுவர் மைண்ட் நம்முடைய மைண்ட்ல இருக்க அது டெத்து கொண்டு அது எல்லாமே அது கில் பண்ணப்பட வேண்டும் ஸோ த ஒன்லி வே த கேன் பி டன் இஸ் அக்செப்ட் அக்செப்ட் த ட்ரூத் த்ரோ ரெவலேஷன்

அங்கிருந்து இங்கே வரும்பொழுது எம்டி பண்ணுறாங்க ஆனால் அது வச்சிருந்தா வச்சுருந்தா ஆகும் அது வந்து அது வந்து பசுத்தாவினால ஃபில் பண்ணப்பட வேண்டும் இந்த எம்டி ஸ்பேஸ் பி ஃபில்ட் வித் மைண்ட் ஆஃப் காட் அங்கே கத்துடைய அந்த சிந்தை உடையவர்களாக நம்ம மாற வேண்டும் நம்முடைய சுய சிந்தைக்கு மறித்து தேவனுடைய சிந்தையுடையவர்களாக மாற வேண்டும் ஸோ அந்த ட்ரூத் ஆஃப் இந்த ட்ரூ வேர்ட் ஆஃப் காடை நம்ம ரிசீவ் பண்ண வேண்டும் ஹோலி கோஸ்டை நம்ம பெற வேண்டும் அதர்வைஸ் த வில் கம் வித் வித் யூ அது 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 ஒரு அதை நம்ம செய்யவில்லை என்றால் வந்து ரொம்ப மோசமான காரியம் உள்ள வரும் இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் நாற்பத்தஞ்சு வரை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது ஒரு மனுஷன் பர்சு அசுத்தாவி வந்து ஒரு மனுஷனை விட்டு அங்கே வெளியே செல்லும் பொழுது அது இலைப்பாடு இடம் இல்லாமல் திரும்பவும் அந்த இடத்த வந்து பார்க்குது அது எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் பார்க்கும் பத்து வருஷமாக நீங்கள் எம்டி வச்சுருக்கிறீங்க அந்த சாபனத்தை விட்டு நான் வார்த்தைக்குள்ளே வந்து பத்து வருஷம் ஆச்சு நான் மேரேஜ் பண்ணி பிள்ளைகள்லாம் பெற்றுட்டேன் ஆனாலும் இன்னும் நான் எம்டியாக தான் வச்சுருக்கிறேன்னா பத்து வருஷம் கழிச்சு கூட வந்து பார்க்கும் அந்த பிளேஸ் ரொம்ப எம்டிஆரு இருக்குது அது ஜோ பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வெறுமையாக இருக்கிறத பார்த்து தண்ணிலும் கொல்லாத ஏழு ஆவியை கொண்டு வந்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமாக மாறும் அதனால என்ன செய்யணும் அது எம்டி பண்ணக்கூடாது இன்றைக்கி அந்த யோகாவெல்லாம் செய்கிறாங்க அந்த யோகா ஏன் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோன்னா மை அதை யோகா வந்து ம மைண்டை எம்டி பண்ணும் ஸோ இன்றைக்கி சின்ன குழந்தைகளுக்கே அதை சொல்லி கொடுக்குறேன்னா நாங்கள் பினகா ஸ்கூல்லலாம் நாங்கள் வந்து சொல்லிட்டோம் யோகாவில் நீங்கள் வந்து எங்கள் குழந்தையை உட்கார வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து அது அது கண்டக்ட் பண்ணாலும் அவங்க வைக்க மாட்டாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நாங்கள் அனுப்ப மாட்டோம் ஸோ யோகா வந்து மனசை எம்டி பண்ணுது எம்டி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் வந்து பொல்லாத ஏழு ஆவியை கொண்டு வரும் பொழுது அவன் பாவியா இருக்கும்போது கூட அவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிருக்க மாட்டான் ஆனா இப்போ வார்த்தைக்குள்ள வந்து இத்தனை பத்து வருஷம் வார்த்தையை கேட்டு திரும்பவும் அந்த ஆவியை ஏழு ஆவி உள்ள வரும் பொழுது முன்னிலைமை காட்டிலும் பின் வந்து அதிக மோசமானத ரொம்ப பொல்லாதது அவனுக்கு சம்பவிக்கும் என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இன்னைக்கு நம்ம தாட்ஸை எம்டி பண்ணக்கூடாது வி ஹாவ் டு கில் தட் தாட்ஸ் அண்ட் இட் மஸ்ட் பி ஃபில்டு வித் காட் அம்மே கிறிஸ்துடைய சிந்தை அதனால நம்ம நிரப்பப்பட வேண்டும் பர்சு தாபினாலே அது நிரப்பப்பட வேண்டும் ட்ரூ வேர்ட் ஆஃப் காடை ரிசீவ் பண்ண வேண்டும் அண்ட் ரிசீவ் பண்ணக்கூடாது இன்னைக்கு ட்ரூ வேர்ட் ஆஃப் காட் வந்திருக்கிறது அம் இப்போ இந்த கடைசி காலத்தில் அந்த கடைசி அந்த மெசேஜ் ஹாபரில் நம்ம இருக்கோம் இங்கேயுமே பார்க்கும் பொழுது நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கு இதுலேயும் அநேக டீவியேஷன் இருக்கிறது அங்கே ஏழு முத்திரைகள் இன்னும் திறக்கப்படலை என்று சொல்லுகிறாங்க இது வந்து இதுக்கு வருகை இல்லை என்று சொல்லுறாங்க சில பேர் அவரோட வருகை வந்துருச்சு அதனால் ராபோஜனை வேணான்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அங்கே ரிட்டர்ன் மினிஸ்ட்ரியை பிலீவ் பண்ணுறான் அது எல்லாத்துக்கு மேலே ஒரு குரூப் வந்து பிரண்டாம் காடுன்னு அவங்க பிலீவ் பண்ணுறான் இன்னும் நிறைய வந்து பவர்ஷன் இருக்கிறது ஸோ இந்த கடைசி அந்த காலத்துலேயும் வந்து அந்த மெசேஜ் ஹவர்லையுமே நிறைய டீவியேஷன் இருக்கிறது ஸோ எல்லாம் அந்த பவர்ஷன் எதனால் வருகிறது ரீசனிங் ஆஃப் த மேன் அவங்க மனுஷனுடைய சுய சித்தத்தின்படி சுய அறிவின்படி அவன் யோசிப்பதினாலே அது வருகிறது அது மத்தியிலும் என்ன செய்கிறார் தேர் வாஸ் தேர் இஸ் அ பிரைட் ஹூ இஸ் அ ட்ரூ வார்ட் ஆஃப் காட் ஐமே இதை மத்தியிலையும் கர்த்தர் வந்து உண்மையான மனவாட்டியை வைத்திருக்கிறார் நாம் இன்றைக்கி நம்ம மனவாட்டி என்று அழைக்கிறோம் ஆனால் அதே போல் அவங்களும் என்ன செய்கிறாங்க தங்களை மனவாட்டி என்று தான் அழைக்கிறாங்க வுட் ஆல் லைக் டு திங்க் தட் வி ஆர் இன் இட் நாங்களும் வந்து மனவாட்டி தான் எல்லாருமே இந்த மென்டை மெசேஜில் நாங்கள் ப்ரைடு பிரைடு பிரைடு அவங்க வந்து எப்போவுமே இதுதான் சொல்லுவாங்க மெசேஜ் 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 நாங்கள் ப்ரைடு ப்ரைடு ப்ரைடுன்னு அதை அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ அவங்களும் தங்களை பிரைடு என்ன நினைக்கிறாங்க ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்றா பட் ஜஸ்ட் திங்கிங் இஸ் நாட் கோயிங் டு கட் அது திங்க் பண்றதுனால மட்டும் வந்து நீங்க பிரைட் ஆக முடியாது சோ அது எப்படி வேண்டும் அது வந்து கத்தருடைய ஆவியினாலே வெளிப்படுத்த வேண்டும் த ஹோலி கோஸ் இன் யூ டு ரிவீல் டு யூ த்ரூ ரெவலேஷன் வாட் இஸ் ட்ரூ எது உண்மை என்பதை நாம பெற்றுக்க பரிசு ஆவியினாலே நமக்கு அது வெளிப்படுத்தப்பட வேண்டும் நான் மனவாட்டி என்னுடைய பெயர் வந்து ஆட்டோமேட்டான ஜியோ எழுதப்பட்டிருக்கிறது என்பது அது எனக்கு பர்சனலா ரிவீல் பண்ணப்பட வேண்டும் ஐ மீன் ஜீசஸ் கிரைஸ்ட் பர்சனலி ரிவீல் டு யூ ஹலோ லூயா அதுதான் ஹோலி கோஸ்ட் அதுதான் நியூ பர்தா இருக்கிறது ஸோ அதனால வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம அதன்படி இருக்கும் நம்ம வந்து வெளிப்பாட்டின்படி அறிந்திருக்கவேன் ஸோ வெளிப்பாட்டின்படி அறியாம தன்னுடைய சுய அறிவின்படி நடக்கும் பொழுது அது எல்லாமே வந்து தவறாக இருக்கிறது ஸோ வாட் யூ ரிசீவ் டுடே ஃப்ரம் காட் இஸ் ஓன்லி பிட்வீன் யூ அண்ட் காட் நம்ம தேவனத்தில் பெருகிறது அது நமக்கும் தேவனுக்கும் உள்ளதா இருக்க முற்றிலும் அந்த காரியங்கள் எல்லாமே வந்து தேவனுக்கும் நமக்கும் உள்ள காரியமா இருக்கு நான் வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறேன் அப்படின்னா அது என்னது எனக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம் அது நான் ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் என்ன செய்கிறது அது ஒரு லிங்கை ஏற்படுத்துகிறது தேவனுக்கு நமக்குள்ளே வந்து ஒரு லிங்கை ஏற்படுத்துகிறது இன்விசிபிள் யூனியனுக்குள்ளாக வருகிறோம் நம்ம நியூ பார்க் கண்டிஷனை அடைஞ்சிருக்கிறோம் கத்திர என்ன செய்கிறார் அந்த வார்த்தையின் மூலமாக அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஸோ இப்போ அந்த வார்த்தை உள்ள வரும்பொழுது இப்போ அந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆகிறது த பேட்டில் வி ஃபைட் இஸ் அவர் ஓன் இன்டிவிஜுவல் பேட்டில் நம்முடைய ஒவ்வொருவரும் சொந்த பேட்டிலாக இருக்கு வார்த்தைகளில் வந்துவிட்டோம் எல்லாருமே சேர்ந்து போராடணும் கிடையாது வந்து உலக பிரகார மனுஷர்கள் ஒவ்வொரு காரியத்துக்காக எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க இது அப்படி இல்லை இது இண்டிவிஜுவல் பேட்டில் அங்கே அப்பா அம்மா இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்கல்ல நம்ம ஒவ்வொருவரும் அந்த இண்டிவிஜுவல் பேட்டிலுக்குள்ளாக இருக்கிறோம் ஸோ அந்த வாட்டில் நாம் வந்து அங்கே எப்படி ஜெயிக்கிறோமா வந்து அதில் தோல்வி அடைகிறோமா என்பதை எப்படி என்றால் நம்ம எவ்வளோ தேவனுக்கு உண்மையாக இருக்கோம் எவ்வளோ தேவனுக்கு வார்த்தைக்கு நம்ம உண்மையாக ஒப்பு கொடுக்குறோம் என்பது அது நம்மளுடைய காரியமாக இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து வீழ்ச்சி அடைந்து போகிறோம்னா வி ஆர் நாட்ரட் சோல் நமக்கு அத்தனால் முன்கொடிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் இஃப் யூ சூஸ் இம் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல் யூ வில் மேக் இட் மேக் ஹலு நம்ம வந்து தோல்வி அடைவது போல வரலாம் ஆனால் தேவன் நம்மை தோல்வி அடையும்படியாக விடுவதில்லை ஹலோ ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாக நாம தெரிந்து கொள்ளப்பட்டோம் ஹலலூயா நம்முடைய கிரியையின் படி அல்ல அவருடைய கிருபையினாலே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம் அதை அததான் நமக்கு வெளிப்பாடு நம்ம நான் என் கிரியைனால உள்ள வந்துட்டேன் பசுத்தாவை பெற்றுட்டேன் பசுத்தாவி பெற்ற எல்லாரும் பெருமையா சாட்சி சொல்ல முடிய நம்முடைய ஜீவியும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் அதுலயா அதுதான் வந்து உண்மையிலே வந்து எலக்ட்ரிக் சோல் என்பதை காண்பிக்கிறது மீன் இப்போ உள்ள வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம் நிறைய காரியங்கள் இருக்கிறது நம்ம வந்து கத்திரா அவர் மாம்சத்தில் வரும்பொழுது அவர் பல பாடுகளை அனுபவித்தார் கடைசியில கெட்சம்என்ஏல போகும்பொழுது அவர் அங்கே முழங்கா போயிட்டு அங்கே ரத்த வே அங்கே வேர்வை அங்க சிந்தினார் அதே போ அது வந்து ரொம்ப கடினமான காரியம் இப்போ வார்த்தைக்குள்ள வரும் பொழுது அந்த ரத்த வேர்வையை நம்ம சிந்த வேண்டும் அது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை ஸோ முதலாவது அந்த டிசிஷனை நம்ம வந்து எடுக்க வேணும் ஸோ இப்போ கேம்புக்குள்ளே வர வேண்டும் என்றால் அந்த பியோர் வேர்டு மட்டும்தான் வர முடியும் அந்த டாக் மாஸ் கிரீஸு இதெல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது பசு தாபினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டாதான் நாம் அவருடைய சரீரமாகிய சபையிலே அங்கத்தினர் ஆக முடியும் மீன் ஸோ இப்போ கத்தர் என்ன செய்துக்கா ப்ராமிஸு கொடுக்குறா வைபிள் முழுக்க ப்ராமிஸு தான் அங்க ஆரம்பத்தில இருந்து கத்திர என்ன செய்யறார் ப்ராமிஸ கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ப்ராமிஸ கொடுத்தார் அவங்களுக்கு ப்ராமிஸ் லேண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்போஸ்டலுக்கு என்ன செய்தார் அவங்களுக்கு வந்து அங்க ஹோலி ஸ்பிரிட்டா ப்ராமிஸ் பண்ணார் அடுத்ததாக இப்போ இந்த கடைசி காலத்துல கத்திர என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கார் நமக்கு ஹோலி ஸ்பிரிட்டா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் அதோடு கூட பாடி சேஞ்ச் பாடி சேஞ்ச் வெட்டிங் சப்பர் மிலீனியம் எல்லாமே நமக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார் ஸோ அப்போ அந்த ப்ராமிஸு சொல்லும் பொழுது அது வந்து அதனால வந்து அந்த பெண்டே காஸ்டில் அவங்க பெற்று கொண்டான் இப்போ நமக்கு அதை எவிடன்ஸாக பெற்று முதலாவது அவங்க ப்ராமிஸ் லேண்ட் போகும்பொழுது யோசுவா அவங்களுக்கு லீடராக இருக்கிறான் அப்போ வந்து காலேப் வந்து அவங்க அவங்க உள்ளே சென்று அவர்கள் வந்து அந்த எவிடென்ஸை கொண்டு வந்தாங்க ஜோசுவா வாஸ் அ லீடர் கோ அண்ட் பிரிங் பேக் எவிடன்ஸ் ப்ராமிஸ் லேண்ட் வாஸ் காட்ஸை கத்தர் சொன்னபடி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் என்பதுக்கான எவிடன்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க ஸோ ஜோஷுவா வந்து எதுக்கு டைப்பாக இருக்கா இப்போ இந்த காலத்துக்குரிய ப்ராஃபிட்டுக்கு அவங்க ஒரு டைப்பாக இருக்கான் ஜோஸ்வா டைப் ஆஃப் ப்ராஃபிட் டுடே ப்ராட் ஃபோர் த மெசேஜ் ஸோ காலேப டைப் ஆஃப் த பிரைட் டுடே என்ட்ரிங் இன் டு த ப்ராமிஸ் லேண்ட் அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே என்ட்ரு அந்த அந்த காலேபு தான் காலே பிரைடு கடையாளமாக இருக்கான் அங்கே ஜோஸ் ஜோஷுவா வந்து அங்கே ப்ராஃபிட் அடையாளமாக இருக்கான் ஸோ இந்த ப்ராமிஸ் லேண்ட் என்னது இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் வந்து ஹோலி ஸ்பிரிட் ஸோ அதுதான் எவிடன்ஸ் பிரிங்கிங் எவிடன்ஸ் ஆஃப் இன்னைக்கு அது நம்ம பெற்று இருக்கிறோமா அதை நம்ம அறிய வேண்டும் ஸோ அந்த கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் வந்து அது ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கிறது பசு தாவியை பெற்று இருக்கிறோம் நாம் அந்த அந்த நிச்சயத்தை உடையவர்களாக இருப்போம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்போதான் அப்போ தான் அந்த கேம்புக்குள்ளே கிளென்ஸ் பண்ண பண்ணப்பட்டிருக்கும் இன் ஆர்டர் டு கெட் இன் டு கேம்ப் யூ த்ரோ த டோர் நாட் த்ரோ விண்டோ நம்ம வந்து வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும் அந்த வாசல் யாரு அது இயேசு கிறிஸ்து நானே அந்த ஆடுகளுக்கு வாசலா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான் ஆட்டு தொழுவத்துக்குள் வந்து வாசல் வழியா பிரவேசிக்காமல் வேறு வழியா பிரவேசிக்கிறோம் கள்ளனும் காரணமாக இருக்கிறான் யோவன் பத்து ஒண்ணுல வாசிக்கிறோம் அதனால வாசல் வழியா பிரவேசிக்கணும் அந்த டோர் என்னது ஜீசஸ் கிரைஸ்ட் டோர் அதுலயா அது வழியா பிரவேசிக்கும் பொழுதுதான் அந்த வெட்டிங் கார்மெண்ட் அங்க கொடுக்கப்படுகிறது அந்த வெட்டிங் கவர்மெண்ட்டை வந்து மற்ற இருபது மற்ற ப இருபத்தி ரெண்டாம் மதி இடத்தில் வாசிக்கிறோம் பதினொன்று பன்னெண்டில் வாசிக்கும் பொழுது அந்த வெட்டிங் கவர்மெண்ட் இல்லாமல் ஒருத்தன் உள்ளே வந்திருக்கா நீ என்ன எப்படி வந்தார் நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாய்ன்னு கேட்கும் பொழுது அவன் வாசல் வழியாக வரல ஏன்னா அந்த வாசலில் தான் வெட்டிங் கவர்மெண்ட்டு கொடுக்கப்படுது ஸோ வெட்டிங் கவர்மெண்ட் இஸ் அ வேர்ட் ஆஃப் த ஹவர் இந்த காலத்துக்குரிய வார்த்தை இந்த காலத்துக்குரிய செய்தி அதுதான் வந்து அந்த வெட்டிங் கவர்மெண்ட்டாக இருக்குது வார்த்தையினாலே வந்து அந்த ஹோலி வெயில் நமக்கு வருகிறது ஸோ அந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் நம்ம உடையவரெலாம் இருக்கிறோம் நோ அத மெசேஜ் டுடே உதவ மற்ற மெசேஜ் எதுவுமே அது வந்து அது கவர்மெண்ட்டே நமக்கு கொண்டு வராது அங்கே வந்து பழைய அந்த பழைய சபை காலத்தில் உள்ள அந்த மெசேஜில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அது அது செல்லாது இப்போது வந்து அது வந்து இப்போ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறேன் ஸோ அதுக்குள்ளாக வரணும் அந்த டாக்மோஸு கிரீட்சு அவங்களோட டாக்டர் இன் ட்ரெடிஷன் வாட் எவர் எந்த காரியமாக இருந்தாலும் அது இப்பொழுது வந்து அவங்க வந்து வேல்யூ கிடையாது ஸோ அது அந்த வார்த்தைக்கு விரோதமாக அந்த ட்ரூத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற எந்த காரியத்தினாலும் நம்ம வந்து அந்த வெட்டிங் கார்மெண்ட்டை பெற முடியாது அவங்க வாசல் வழியாக பிரவேசிக்காமல் அவங்க வந்து குறுக்கு வழியில் வர நாங்கள் வந்து பசுத்தாவை பெற்று இருக்கிறோம் நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம் அப்படின்ற அப்போ சொல்ல ரெண்டு நாளை வாசிக்கலாம் அவர்கள் எல்லாரும் பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் எல்லாரும் பசு தாவினா நிரப்பப்பட்டு ஆவையான வெவ்வேறு பாஷையில பேசுதாவி நாங்க பர்சு தாவி பெற்றிருக்கிறோம் அதனால்தான் நாங்க அந்நிய பாஷை பேசுறோம் அவங்க என்ன பாஷை பேசணும்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து நவமான பாஷையில் பேசுவீர்கள்னு ஆண்டவர் சொன்னாரே அதனால் நாங்க பசு தாவி அதுதான் நவமான பாஷை அப்படி நாம சொன்னா உண்மையிலே நவமான பாஷை என்னது இன்னைக்கு நாம தான் நவமான பாஷை பேசுகிறோம் ஹலோ லூயா அதுதான் மெசேஜ் ஹவர் இந்த காலத்துக்குரிய செய்தி தான் அந்த மெசேஜ் நவமான பாஷையா இருக்கிறேன் அது நம்ம பேசுறோம் அவங்களுக்கு அது புரியல அவங்க வந்து இன்னைக்கு அவங்க பேசுற பாஷை நமக்கு புரியல அவங்களுக்கும் புரியல எனக்கு நமக்கும் புரியல யாருக்கும் புரியல அது வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆனா இந்த பாஷை இந்த நவமான பாஷை இது பேசும்பொழுது அது எலக்டட் சோல்ஸுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது ஹலலூயா அவங்க வார்த்தைக்குள்ளாக வராங்க அமே சோ இப்பொழுது அந்த விரோதங்கள் மத்தியிலே இருக்கும் நம்ம பேட்டிலுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இது மத்தியில இந்த வார்த்தையினாலே நம்ம பியூரிஃபை ஆகிறோம் சின்ஸ் த பிகினிங் ஆஃப் த சாச்சேஸ் தேர் ஹேஸ் பீன் அ பேட்டில் அந்த ஆரம்பம் முதல் அந்த சபை காலங்கள் ஆரம்பித்தது முதல் கொண்டு அந்த பேட்டில் இருக்கிற ஸோ இப்பொழுது என்ன செய்திருக்கிறாங்க அந்த மனுஷனுடைய அந்த பாரம்பரியத்தினாலே வார்த்தையை புறப்ப புரட்டி இருக்கிறார்கள் தீஸ் ஆர் த திங்ஸ் தட் அ பர்வர்ட் அட்

வந்து தப்புன்னு அவங்க வந்து ஜனங்கள் மத்தியில் அந்த நஞ்சை விதைச்சு இவங்க கிட்டையே நீங்க போகாதீங்க என்று அப்படியாக அவங்க விலக்கி வச்சிருக்காங்க ஆனால் அது ஆர்கனைசேஷனா இருக்கிறது கத்தர் என்ன செய்யல எப்பவுமே அது கனப்படுத்தலை கிரேட்டஸ்ட் நியூஸ் இன் ஹிஸ்டரி சிக்ஸ்டி ஒன் ஜீரோ என்ற செய்தியில சோரம் முப்பத்தி மூணாவது பேராகிராஃபில இருந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால்

ஒரு எழுப்புதலை அனுப்பும் பொழுது ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு மனுஷனை அவர் பிரித்து பிரித்தெடுக்கிறான் எடுத்து அந்த மனுஷன் மூலமாக ஒரு எழுப்புதலை கொண்டு வர்றான் ஆனால் என்ன நடக்குது அந்த மனுஷனுடைய அவங்க மறைவுக்கு பின்பு அவன் மறைத்து போன பின்பு என்ன செய்கிறாங்க அவனுக்கு பின்னாடி இருந்தவங்க அதை மறுபடியும் டினாமினேஷனாக மாற்றுறான் அது மறுபடியும் ஆர்கனைசேஷனாக மாற்றான் த பீப்புள் பிஹைண்ட் இட் ஆர்கனைஸ் ஐ டைட் தேர் அண்ட் நெவர் ரோஸ் அகெயின் அது அந்த இடத்திலேயே மறித்து போகும் ஒரு டினாமினேஷனலாக மாறின உடனே அது அங்கேயே டெட்டு அது டோட்டல் டெட்டு மறுபடியும் அங்கே எழுப்புதலே வராது அவங்க எத்தனை எழுப்புதல் கூட்டம் நடத்தினாலும் அங்கே எழுப்புதலே வராது ஏன்னா வந்து அது டினாமினேஷன் ஆர்கனைசேஷனாக மாறிவிட்டு ஸோ மேன்மேடாக மாறிவிட்டது தேஸ் பிகன் ஸ்டில் போன் சில்ட்ரன் ஆங்க அங்கே இறந்து பிறந்த குழந்தைகள் நம்ம வந்து ஆமாம் வந்து நியூ அங்கே வந்து நியூ பாத் அடைஞ்சிருக்கும் வார்த்தையில வந்து அந்த நியூ பர்த் அடைஞ்சிருக்கும் அவங்க ஸ்டில் பான் அவங்க மறித்தே பிறந்த குழந்தைகள் டெத்து அங்க ஜீவன் இல்லை ஸோ இன்னைக்கு கத்திரன்னு சொல்லுற ரவி தட்டு வாட் ஏ நீட் இஸ் சம் கோஸ்பல் ஸ்பேங்கிங் எக்ஸாக்ட்லி டு பிரிங்க் இட் பேங்க் இன்னைக்கு வந்து அந்த கோஸ்பல் ஸ்பேங்கிங் வேணும் அந்த வார்த்தையானது தெளிக்கப்பட வேணும் அந்த வார்த்தையின் கீழே வரும் பொழுது அது ஜீவனை கொண்டு வருகிறது ஹலலூயா இன்னைக்கு அந்த வார்த்தையானது நம்ம மேலே தெளிக்கப்பட்டது நம்ம ஒரு நாளில் ஸ்டில் போன் சில்ட்ரனாக இருந்தோம் அந்த வார்த்தை தெளிக்கப்படும் பொழுது நம்ம வந்து நியூலி போனகைன் ஹலோ லூயா நம்ம வந்து போனகெயின் சில்ட்ரனாக மாறிவிட்டோம் நம்ம ஜீவனுடையவர்களாக மாறி இருக்கோம் ஸோ இன்னைக்கு டினாமினேஷன் வந்து கம்ப்ளீட்லி பேவர்டட் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட் கத்துடைய வார்த்தையிலேருந்து முற்றிலுமான பர்வஷனுக்குள்ளாக போயிருக்கிறது அந்த அந்த பேர்ஷனை நாம் இன்னைக்கு வார்த்தைக்குள்ளாக கொண்டோம் இன்னைக்கு அதை இங்கே அதை விட்டு முற்றிலுமாக வர வேண்டும்

நம்ம பரிசுத்த ஆவியானவரையே பெற்று இருக்கிறோம் அதுதான் இன்னைக்கு நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசமாயிருக்கிறது அல்ல லூயா இன்னைக்கு வந்து அவங்க ஸ்லைஸப் பெற்றுக்கொண்டு தங்களை பெரியதான் நினைக்கிறேன் ஸோ நம்ம உள்ள வரும் பொழுது அந்த ஹோல் பிரெட்டையே பெற்று இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருந்தா நம்ம கொண்டு போய் அங்கே போய் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போமா அந்த சபை இந்தந்த காரியங்கள்லாம் பெஸ்ட்டு இங்கே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா என்னது அவங்களுக்குள்ள வந்து அந்த ஓன் தாட்ஸ் இன்னும் இருக்கிறது

ஆனா நீங்க வெளிப்பாட பெறணும்னு வந்தா அந்த வெளிப்பாட்டை கொடுப்பார் ஹலோ இங்கேயும் அதே போலதான் கல்வாரி சபைக்கு வந்து குறை கண்டுபிடிவோம் கிரிட்டிசைஸ் பண்ற பீப்புள் நம்ம என்ன செஞ்சாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால கிரிட்டிசைஸ் பண்ணுற பீப்புள் ஒரு கடந்த நாள்ல எனக்கு ஒரு சவர அங்க பேஸ்புக்ல மெசேஜ் அனுப்புறாரு நான் ஒரு காரியத்தை ஷேர் பண்ணேன் அதுக்கு வந்து அதை அதை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியா எனக்கு அனுப்பி இருக்கிறார் ரொம்ப 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 வந்து நான் கெஸ் பண்ணவே முடியல எதுக்கு இப்படி அனுப்பியிருக்காருன்னு ரொம்ப நேரம் நம்ம யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் இவ்வளோ ரொம்ப ஒரு சில்லி காரியத்தை அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னு நான் அதை ரெகக்னைஸ் பண்ணேன் ஏன்னா அவர் எப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அங்கே வந்து ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல போய் அங்கே நம்ம சபையும் போதவையும் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு மனுஷன் ஸோ அப்படி வந்து எந்தாவது கிரிட்டிசைஸ் பண்ணுனா சிம்பிள் திங்ஸை கூட நம்ம ஒரு நல்ல காரணம் ஒரு காரியம் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு இது சரின்னு தோணுகிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு கிரிட்டிசைசேஷனை நமக்கு பர்சனலாக வந்து அதை டார்கெட் பண்ண வேண்டியது ஸோ ஒரு ஒரு பொதுவான காரியத்தை பர்சனலாக டார்கெட் பண்ணும்போது ரொம்ப சில்லி ஃபெல்லோ என்பதை அவங்க காண்பிக்குது ஸோ அதைப்போல் வந்து சில்லி திங்ஸு உடைய ஜனங்கள் அங்கே இருக்காங்க அவங்க ஏதாவது வந்து குறைய கண்டுபிடிக்கணுன்னா அவங்களுக்கு அந்த குறைய கண்டுபிடிக்கணும் நோக்கத்தோடு வந்து ஆண்டவர் அந்த குறையையும் காமிப்பார் அவங்க அது அதில் திருப்தி ஆயிடுவாங்க ஆனா வார்த்தையில வந்து வெளிப்பாட்டை பெறணும்னு வரும்பொழுது அந்த வெளிப்பாடு அந்த திருப்தி தான் மேலானது ஹலோ லூயா இன்னைக்கு நான் வந்தேன் காலையில நான் மெசேஜ் அந்த மெசேஜ்ல வந்து எனக்கு வந்து அதுல எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தேன் வார்த்தையை களி கூர்ந்தேன் ஹலோ லூயா அதுதான் பெரிய சந்தோஷம் இந்த சபையில நான் குறைய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதுல என்னக்கு சந்தோஷம் அது இன்னும் உங்களை வந்து டீகிரேட் பண்ணுது அது உங்களை வீழ்ச்சி அடையும்படியாக செய்கிறேன் ஸோ அப்படி வீழ்ச்சி அடைஞ்சா என்ன செய்ய முடியாது கேம்புக்குள்ள வர முடியாது நீங்க மேலான காரியத்தை நாட வேண்டும் அதுலூயா இன்னைக்கு பாட்டுல இருந்து வந்து வந்திருக்கிறது அந்த புல்னஸ் ஆஃப் வேர்டை நான் முற்றிலுமா அறியணும் கத்தாவே எனக்கு வெளிப்படுத்து எனக்கு வந்து கல்வி அறிவு இல்லை ஆனாலும் எனக்கு நீ வெளிப்படுத்தின அப்படியேப்பட்ட ஜனங்களுக்கும் வெளிப்படுத்துவார் ஏன்னா கத்ரா இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும் பொழுது அங்க கல்வி அறிவு இல்லாத அவங்க அந்த ஜனங்களை தான் அவர் தெரிந்து கொண்டார் அது ஜனங்களை தெரிந்து கொண்டார் அந்த மீன் பிடிக்கிற அந்த ஜனங்களை தெரிந்து கொண்டார் அவங்க எவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சாங்க ஹலோ அவங்க தங்களை தாழ்த்துனாங்க வார்த்தையை நேசிச்சாங்க எங்களுக்கு நீ வெளிப்படுத்தணும்னு நினைச்ச பொழுது அவங்களுக்கு வெளிப்படுத்தினார் ஆனா அந்த வேதபார பரிசு தங்களை பெரிய ஞானி நினைச்சாங்க

அதன் பின்பு அவன் ஜனதார அவன் வந்து மறிப்பதற்கு முன்பதாக இந்த யுத்தத்தை அவன் நடத்த வேண்டும் அந்த கத்தருடைய வார்த்தையை அவன் முழுமையாக கேட்டு அவன் செய்ய வேண்டும் அந்த கர்த்தர் சொன்னபடி இந்த யுத்தத்தை அவன் செய்து முடிக்கிறான் ஜனதாரத்தில் என்றால் அவன் வந்து அவனை கர்த்தரை எடுத்துக்கொள்ளும் அவன் மறித்து போகிறான் அவனுடைய முற்பிதாக்கள் அவங்க இருக்கிற அந்த பிளேஸுக்கு அந்த ரெஸ்டிங் பிளேஸுக்கு அவனை கர்த்தரை எடுத்துக்கொள்ளும் அதே போல் இன்னைக்கு நமக்கு அதே காரியத்தை தான் சொல்லியிருக்கிறான் நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த யுத்தத்தை நம்ம செய்து முடிக்க வேண்டும் இந்த யுத்தத்தை நம்ம வெற்றிகரமாக செய்து முடிக்கும் பொழுது நாம் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஹலுலூயா நம்ம அவருடைய சரீரமாக சபையிலே அங்கத்தினராமார் அவர் அந்த பிரைடை பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது நான் அவர் என்ன சொல்லக்கூடாது நம்ம பார்த்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஆனாலும் உன் பேரில் எனக்கு நீ உண்டுன்னு சொல்லக்கூடாது நீ ஆதியில் கொண்ட அன்ப விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்லிட்டா ஆகும் அது நம்ம விழிச்சிடும் ஏன் அப்படி அப்படி யார பார்த்து சொல்லுவாரு விட்டு வந்த சாபனத்தை திரும்பி பார்த்தா சொல்லுவார் அங்க என்ன இல்லை அங்கே கிரியைகள் தான் இருக்கே தவிர அங்க வார்த்தை இல்லை அந்த கிரியைகள் எல்லாம் அதை பார்த்து அதை நீங்க மேன்மை நான் என்ன செய்ய முடியாது வார்த்தையை மிஸ் பண்ண நேரிடும் வேர்டை நீங்க வந்து கர்த்தர் என்ன செய்யற ஒவ்வொரு காலத்திலையும் அதை மேக்னிஃபை பண்ணுற இன்றைக்கி வேர்டு மேக்னிஃபைடு வேர்டை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம் எவ்வளோ மேலான வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறோம் அதனால் வந்து என்ன சொல்லப்பட்டு ஆக நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்ப இன்றைக்கி மனம் திரும்ப வேண்டும் இன்னைக்கு இன்றைக்கே கா அந்த காலம் நான் வந்து இப்பொழுதே மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து நம்ம கிளைன்ஸ் பண்ணி அவருடைய அந்த சரீரமாகிய சபையில் நாம் ஒரு அங்கத்தின அந்த நியூ பார்த்து அடையணும் அந்த நியூ பார்த்து அடையாமல் நம்ம மைண்டை இன்னும் எம்டியாகவே வச்சுருந்தா எத்தனை வருஷம் அது எம்டி இருக்கிறது யோசிச்சு பாருங்கள் ஏதாவது உங்கள் போவசனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இன்னும் உங்கள் மைண்டு எம்ட்டியாக தான் இருக்குது வார்த்தைக்குள்ளே இத்தனை வருஷம் வந்தோம் அது எம்டியாக இருக்கிறது அது வந்து இன்னும் வந்து பசு தாவினாலே அது ஃபில் பண்ணப்படவில்லை என்பதை அது காண்பிக்கிறதா இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஸ்தானம் என்ன என்பதை அறிஞ்சிருக்கும் நம்முடைய என்ன ஸ்டேஜில் நாம் இருக்கோம் ஆவிக்குரிய ஜீவத்தில் நாம் என்ன ஸ்டேஜில் இருக்கோம் உலக பிரகாரமாக நம்ம என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்லை என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு டவுன் டு அர்த்தா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் நம்ம ஹையர் பொசிஷன்ல இருக்க வேண்டும் அவரோடு கூட இன்னைக்கு உன்னதங்களிலே நம்ம உட்கார செய்திருக்கிறாரமே அந்த நிச்சயத்தை நம்ம உடையவர்களா இருக்க வேண்டும் ஹலோ அப்படி இருப்போம் என்றால் அவரோட வருகைக்கு நம்ம இன்னைக்கு ராத்திரி வந்தாலுமே ஆயத்தமா இருப்போமே நம்ம ஜனத்தாரோடு நம்ம சேர்க்கப்படும் நம்ம தேவனோடு நம்ம சேர்க்கப்பட வேண்டும் ஏழு சபை காலங்களாக மறித்த பசுத்தவான்கள் அவங்க உயிரோடு எழுந்து வராங்க நாமளும் பின்பு உயிர் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி அவங்களோட கூட நம்ம ஆகாயத்திலே சந்திக்கிறோம் நம்மளோட ஜனத்தாரோடு நம்ம சேர்க்கப்பட வேண்டும் அம்மி அதுக்கு நம்ம அயத்தமாக இருக்கிறோமா அந்த கேம்புக்குள்ள இன்னைக்கு நாம் இருக்கிறோமா இல்லை கேம்பை விட்டு வெளியில தான் இருக்கிறோமா இந்த ஏழாம் நாள் சுத்திகரிப்பு நாளாயிருக்கு

சபைக்குள்ளாக வந்திருக்கிறோம் நம்ம வந்து அடுத்ததாக என்னது ஜனத்தாரோடு நம்ம சேர்க்கணும் நம்ம வந்து அந்த ஏழு சபை காலங்களாக மறுத்துத்த அந்த பருசுத்தவான்களோ அவங்களும் எழுந்து வர போகிறாங்க அவங்களோட கூட ஆகாயத்திலே நம்ம சந்திக்க போகிறோம் அலுவலும் அது வரைக்கும் இந்த ஸ்ட்ரைஃபு நம்மை சுற்றிருக்க இந்த ஸ்ட்ரைஃப் மத்தியில நமக்கு வந்து ஒரு போராட்டம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில கடைசி மரியந்தும் நம்ம வந்து அது நம்ம முற்று முடிய ஜெயித்து நம்ம அது வர வேண்டியதாக இருக்குது அந்த இந்த த்ரீ ஷேப்ஸ் இருக்கு ஃபஸ்ட்டு காலிங் ஆஃப் த பேட்டில் அடுத்ததாக வந்து பியூரிஃபிகேஷன் அடுத்தது கடைசியாக வந்து ஜனதாரோடு சேர்க்கப்படுதல் லாமே மோ சேர்க்க அந்த கத்தை சொன்னால் இன்றைக்கி கண்டை பிரைடு கதை தான் சொல்லுகிறேன் இந்த என்ன ஆகமோ முப்பத்தோறாம் அதிகாரம் வந்து அது ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் சொல்லப்பட்டது இன்னைக்கு நியூ டெஸ்ட்மெண்ட் பிரைடுக்கு அது ஒரு ஷேடோவாக இருக்கிறது அதை நம்ம லைஃப்பில் நம்ம என்ன அப்ளை பண்ணி நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் ஹலோ லூயா கத்த தமிழ் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்யலாம் நம்மளோ முழங்காப்படி எட்டு கத்து நாம சோத்திரம் செலுத்தலாம் சோத்திரம் சோத்திரம் தோதிக்கிற மாதிரி கேட்ட செய்திக்காக கேட்ட செய்திக்காக நம்ம அனைவரும் கத்துற சோத்திரம் செலுத்தலாம் சோதரிங் கத்தோம் அவை நாங்கள் எங்களை சுத்திகரித்தரணும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை நீர் அனுப்பி இருக்க கத்தா இதனால் எங்களை ஒவ்வொருவரும் கிளைன்ஸ் பண்ணி அந்த வருகைக்கு வந்து எங்களை ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்தும் அனைவங்க அனைவரும் கத்தா இந்த பாளையத்துக்குள்ளே நாங்கள் இருக்க கருபை தாரம் பாடி ஆஃப் கிரைஸ்டில் நாங்கள் ஒரு பாற்றாய் காணப்பட குருபை தாரம் எங்களுடைய ஸ்தானத்தை நாங்கள் உணர குருவை இந்த வார்த்தை நீர் நாங்கள் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்த குருபைக்காக சோத்திரிக்கா எல்லோரும் நம்ம சோத்திரம் செலுத்தலாம் சோத்ரம் சொல்கிறோம் Suttam virambam sutta jodiye viramba suttam sutta jodiyye, yavum nikme suttam virambam sutta jodiye viramba suttam yavum nikme paveni sa pavena naya devai rakam seya

எங்களை நேசுகிற அன்பின் பரலோ பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலையிலே கத்தாவே உமக்காக நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக எங்களை கூட்டி செத்த குறுவைக்காக மசோத்திருக்கும் கத்தாவே நாங்கள் அன்றரை கேட்ட செய்தி நிமித்தமாக ஆண்டு நீர் எங்களுக்கு தந்த ஆண்டு வெளிப்பாட்டுக்காக நம்ம சோத்திரிக்கம் கத்தாவே எங்களை சுற்றிலும் கத்தாவே ஸ்ட்ரைஃப் இருக்கிறது இப்பொழுது இந்த கடைசி காலத்திலே நீர் அதை ஜெயிப்பதற்கு எங்களை நீர் உங்களுடைய வார்த்தையை அனுப்பியிருக்காம சோத்திரிக்கம் கத்தாவே அந்த பட்டயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உடையவர்களாக இருக்கும்படியாக எங்களை நீர் ஆண்டு தெரிந்து கொண்ட குருபைக்காக சோத்திரிக்கம் கத்தாவே இந்த வார்த்தை என்னும் பட்டயத்தினாலே நாங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நாங்கள் ஜெயித்து கத்தாவே அந்த அந்த கேம்புக்குள்ளே என்ட்ராகத்தக்கதாக பின் திரும்ப கத்தாவே நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் உண்மை ஆகாயத்தை சந்தித்து நித்திய காலம் உண்மோடு கூட நாங்கள் அன்றரை ஜீவிக்கத்தக்கதான பெரிய ஸ்லாக்கியத்தை நான் தந்தமைக்காக சோத்திருக்கோம் கத்தாவே அதுக்காக எங்கள் ஒவ்வொருவரும் தாமை ஆயத்தப்படுத்துவீராக தகுதிப்படுத்தும் கத்தாவே கேட்ட செய்தியானது எங்களை உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தட்டும் கத்தாவே நாங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம் இப்போ என்ன காலத்தில் இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறேன் கத்தாவே அதுக்கு நாங்கள் உண்மையும் உத்தமாய் ஜீவிக்க கிருமைத்தாரும் எங்களுடைய தாட்ஸுக்கு சுய அன்று தாட்ஸ்க்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் அன்று உம்முடைய சிந்தை உடையவர்களாக ஒவ்வொரு காணப்பட கிருமைத்தாரும் உலகத்தில் எவ்வளோ போவசன் இருக்கிறது அதில் யாருமே சிக்கி கொள்ளாத உம்முடைய வார்த்தைக்கு அந்த ட்ரூ வேர்ட் ஆஃப் காடுக்கு நாங்கள் ஒவ்வொரு செவி கொடுக்கிறவர்களாக அதுக்கென்று உண்மையும் உத்தவமாய் ஜீவிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் கத்தாவை தகுதிப்படுத்துவீராக இந்த நேரத்தில் கத்தாவே வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீத்தாமே ஆசீர்வத்தலும் கத்தாவே இன்னும் கத்தாவே இருக்கிற மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் இயேசு பொருள் கத்தராய வேண்டிக் கொள்கிறோம் ஆமே இப்பொழுது சௌரன் ஜீவானந்தம் அவர்கள் வந்து இங்க பாடலை நடத்தும் பொழுது நம்ம காணிக்கை நாளே கத்தரை கனப்படுத்தலாம் முப்பத்தி ஆறு த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் சரணங்கள் ஒன்று நான்கு ஐந்து எக்கால சத்தம் வானில் சொல்லித்திடவே வானில் தோன்ித்திடவே எம் கே சுஜனை வந்திடுவார் எக்கால சத்தம் வானில் தோன்னித்திடவே எம் ஏ சோமராஜனை வந்திடுவார் அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் சமீபமே புத்தர்கள் யவரும் சேர்ந்திடவே தேவைய காலம் பாடில் முழங்கி தேவனை சந்திப்போமே தேவைய காலம் பாடல் முழங்கி தேவனை சந்திப்போமே எக்கால சத்தம் பானில் தோண்டித்திடவே எம் கே சோமராஜனை வந்திடுவாரிய கால சத்தம் பானில் தோண்டித்திடவே எம் கே சோமராஜனை வந்திடுவார் கர்த்தரின் வேலையை நாமறியோ கர்த்தரின் சித்தமிசை ோம் பலன்கள் யாவையும் அவரே அழிப்பார் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரே அழிப்பார் பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம் எக்கால சத்தம் வானில் எம் எம்ஜே சோமராஜனை வந்திடுவார் எக்கால சத்தம் வானில் எம் எம்ஜே சோமராஜனை வந்திடுவார் கல்லர்கள் பரவிய புரட்டுகிறார் கல்லர்கள் பரவியுமி கத்தரின் வத்தையை புரட்டுகிறார் கத்தரே வாரும் வாஞ்சையை தேரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம்

நடக்கிற ஜப கூட்டம் ஏரி கரையிலே அங்கே அவனுடைய இல்லத்திலே நடக்கிறது அன்றைக்கி எல்லாருக்கும் அந்த அட்ரஸ் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவர்கள் அட்ரஸ் நோட் பண்ணி கொள்ளும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் செவன்ட்டி நம்பர் எழுபது டாக்டர் அம்பேத்கர் சாலை வளசரவாக்கம் ஏரிக்கரை சென்னை எண்பத்தேழு நம்பர் செவன்ட்டி டாக்டர் அம்பேத்கர் சாலை வளசரவாக்கம் ஏரிக்கரை ஸோ ஒரு எலிசபெத் அவருடைய மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் டபுள் ஃபைவ் செவன் தொண்ணூத்தொன்பது நாற்பது பதினாலு பதினஞ்சு ஐம்பத்தி ஏழு இல்லாமல் நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸோ கால் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் கத்தனமையை ஆசீர்வதிப்பாராக எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோ பிதாவே இந்த நேரத்திலும் கூட கத்தாவே இந்த காலை வேலையிலேயே உங்களுடைய பிரசனத்தினால நாங்கள் எங்களை பிரசனத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம் கத்தாவே எங்கள் மத்திலே நீர் இறங்கி வந்து கத்தாவே மட்டுமா இந்த ஆராதனையிலே எங்கள் மத்திலே நீர் இருந்து கத்தாவே எங்களை வந்து ஆராதனை நடத்தி வந்த கிருபைக்காக முதத்திரிக்கம் கத்தாவே கேட்ட செய்தினாலே நாங்கள் அன்றைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அன்றைய எங்களுக்கு அது புரோஜனமாக காணப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இந்த நாளிலே கத்தாவே ஆவிக்குரிய ஆகாரத்தினாலே எங்களை நீ போஷித்துக்கிற வருகிற கிருபைக்காக முதத்திரிக்கம் கத்தாவே இந்த காலையும் மாலையும் கத்தாவே நாங்கள் உமக்கு ஆராதனை செய்யும்படியாக இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறே கத்தாவே நாங்கள் இப்பொழுது காலையாண்டே உங்களுக்கு ஆராதனை செய்திருக்கோம் மறுபடியுமாக மாலையிலும் நாங்கள் உங்கள் ஆராதனை செய்ய வரும் பொழுது எங்களை அனைவருமே நம்ம காலையில் வந்து அனைவருமே மாலையிலேயும் வந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க ஒவ்வொருவருக்கும் நீத்தாமே கருபை தருவீராக கத்தாவே இந்த நாள் முழுவதும் அன்றே எங்கள் மத்திலேயே உடைய பிரசன்னம் காணப்படட்டும் கத்தாவே இந்த நாளையாண்டே விசேஷித்த வண்ணமாக ஆசிர்வத்து தந்தலும் இந்த மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நாளாய் காணப்பட கிருபை தாரும் கத்தாவே இந்த பரிசுத்த நாளிலே கத்தாவே நாங்கள் பரிசுத்தோடு காலையும் மாலையும் ஆராதனை செய்ய கிருபை தாரும் தொடர்ந்து அண்டவரே எங்களை மத்தியிலே நீ வழி நடத்தும் கத்தாவே ஆண்டு கொடுத்தப்பட்ட சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே அந்த எல்லா சாட்சிகள் கொடுத்த அண்டரே நம்முடைய பிள்ளைகளை நீ தாமே ஆசீர்வத்தல்லும் கத்தாவே இந்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வத்தல்லும் கத்தாவே எல்லாருடைய ஜெப விண்ணப்பங்களையும் நீர் அங்கீகரித்தரலும் கத்தாவே எல்லாவற்றையும் சாட்சியாய் மாற்றுவீராக இந்த நேரத்தில் சுகவீனமாய் இருக்கிற எல்லாருக்குமே சுகத்தை கட்டளை அநேகருக்கான ஜோரம் சளி இருமல் வந்து

வேமயா ஹோ பவர்க்கே ஜென் ஜென் மாவர்க்கே கர்த்தாவை நாம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென்